பேச்சுட்டோரா, காலம் காத்தால இந்த பஜகோவிந்த ரெக்கார்ட வச்சுட்டாரோ? நான் யாருக்கு வேணுங்க இந்த ஆத்துல எல்லாருமே சன்னியாசியா போறாள? கிச்சாமி, அப்பா கிச்சாமி. என்னமண்ணே கூப்பிட்டாளா? ஏப்பா, இந்த பிராமண மனசுல என்ன நடிச்சுட்டு இருக்க? வர வர அவர் போக்கே சரியில்லையே. நீங்க எந்த பிராமணன் சொல்ற? நான் வேற எந்த பிராமணனப்பா சொல்லுவேன், உங்க அண்ணா எங்க ஆத்துக்கார பிராமணத்தான் சொல்றேன். புதுர் ஆட்டம் அவர் தங்க கல்யாணத்துக்கு நின்று இருக்கா, உன் தம்பி வெங்கட்டா படிப்பு இன்னும் முடியல, இவர் பாட்டுக்கு பஜகோ இந்த ரெக்கார்டை போட்டு சன்னியாசம் தரவரா அது இதுன்னு பிரார்த்திட்டு இருந்தாரு, என்ன அர்த்தம்? சரி மண்ணி, நான் இன்னைக்கு அண்ணா கிட்ட சொல்லிடுறேன், நாளைல இருந்து பஜகோ இந்த ரெக்கார்டு போடாதீங்கோ, என்னடி முனியம்மா உன் கண்ணுல மைய அந்த ரெக்கார்ட போடுங்கன்னு சொல்லிடுறேன். ஆமாப்பா, என்னடி முனியம்மா கண்ணுல மையின்னு ரெக்கார்டு அவர் போடட்டும், நீங்களும் கண்ணுல மைய தடவிண்டே அது இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி டப்பா குத்து குத்துங்க, வர வர எல்லாரும் அவருக்கு தகுந்த மாதிரி ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டேன். இந்த ஆத்துல நான் பெரிய மண்ணிங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது. காத்தால ஏந்திருந்து சாணி தெளிக்கிறது, ராத்திரி கொல்லக்கதவை தாப்பா போட்டு லைட் அடைச்சு படுக்கிறதுக்குள்ள தாவ தீந்து போயிடுறது. நான் தெரியாம கேக்குறேன், நீங்க ஏன் சாணி தெளிக்கணும்? ஏன் நீயே தெளிக்கிறீங்க? அதுக்கு இல்ல மண்ணே, உங்களுக்கு ஓர்படி வந்தாச்சு, நீங்க பாட்டுக்கு ஈசி சேர்ல கால நீட்டு ஓர்படி அதிகாரம் பண்ணி அடிக்க வேண்டிதானே. யாரு உன் பொண்டாட்டிய சொல்றிய? போருமே எனக்கு அவளுக்கு என்னமோ தான் பெரிய ராக்ஃபெல்லர் பொண்ணு மனசுல நினைப்பு. அந்த பிராமணர் இருக்காரே உன் மாமனார் ஜகதல பிரதாபன், என்ன பண்ணினார்? வாய் நிறைய வெத்தலைய போட்டு 70 பவுனுக்கு நகை போடுறேன்னு விட்டார். அதை நான் 70 பவுன் நினைச்சுட்டேன், கடைசியில 20 பவுனுக்கு போட்டார். என்னங்காலும் 70 சொன்னீரேன்னு கேட்ட, நான் எங்க 70 சொன்னேன், 20 தான் சொன்னேன், வெத்தலை வாக்கு போட்டுன்னு விட்டா நேக்கு ரூ பேசாது விட்டார். என்ன பண்றது, நானும் பேசாது இருந்துட்டேன். எங்கப்பா உன் பொண்டாட்டி மைத்திலி, ரொம்ப நேரம் ஆளையே காணுமே. மைத்திலி, மைத்திலி, என்ன இது மடிசாரெல்லாம் கட்டிட்டு வந்து நிக்கிறேன், மடிசார் புடவ கட்டிக்கல மாமியார் எல்லாம் கோவப்படுவ, நீங்க இப்படி பேசுறல? அப்பா, 18 மலத்தை சுத்தி சுத்தி அதுல பொம்மராட்டிகளை திணிச்சதெல்லாம் எங்க காலத்தோட போகட்டும், நீங்க எல்லாம் பாட்டி ஆகிற வரைக்கும் மாம்பழம் உடுக்கு கட்டிண்டா பொருண்டி. மணி, இன்னைக்கு புதுப்பிரிவா வராளா, 9:30 மணிக்கு கல்யாணம் பண்ணத்துக்கு வராளா. புதுப்பிரிவா வராளா? நம்ம தெருவுக்கா? என்ன மணி தெரியாத மாதிரி கேக்குற, அண்ணா உங்ககிட்ட சொல்லலையா? உங்க அண்ணா எங்க இதெல்லாம் எங்க காதுல போடுறார்? ஆமா, புதுப்பிரிவாளை பார்த்து என்ன பண்ண போற? நமஸ்காரம் பண்ணிட்டு தீர்த்து வாங்கிக்க போற. ஓஹோ ஹோ 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 ஹோ, அதனாலதான் மடிசார கட்டிண்டு போறியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சினிமாவுக்கு போய் லைலக்ஸ், பீச்சுக்கு உள்ளி உள்ளி, எக்ஸிபிஷனுக்கு மோஷியும் மோஷின்னு கட்டிட்டு போறாப்புல, பெரிய வாழை பாக்குறதுக்கு மடிசார கட்டிட்டு போறேன். இதுல என்ன பக்தியோ, வர வர நம்ம ஜனங்கள் ஜகத்குருவையே ஏமாத்த ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கா தெரியாது, லோகத்தையே அகக்கண்ணால பார்க்கிறவராச்சே அவர். மணி, நீங்க வரலையா? நான் வரலடிமா, எனக்குன்னு அதுக்கெல்லாம் பக்குவம் வரல. அதோட அந்த நாகராஜ பத்திர வேற வர சொல்லியிருக்கேன், வைரத்தோடு கட்டுறதுக்கு. நீங்கதான் ஏற்கனவே ஒண்ணு போட்டு இருக்கா? இது என்னப்பா, அது காதல ஈ உட்கார்ந்த மாதிரி காத்திரமாவே இல்ல. ஓஹோ, காதுல யானை உட்கார்ந்த மாதிரி இருக்கணுமா? நீ அந்த ஜட்ஜ் குப்புசாமி ஆம்படியால பாத்திருக்கியோ, அவ மூக்குலயே 8 யானை சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மூக்குலயா? மூக்கே அப்படின்னா காது எப்படி இருக்கும் பாத்துக்கோ. நாங்க போயிட்டு வரோம் மணி. சரி சரி, போயிட்டு சுருக்க வந்துருங்க, கூட்டம் ஏகப்பட்டது இருக்கும், கியூல எல்லாம் நின்னுட்டு நேரத்தை வேணா கேட்டு கொண்டேன். என்ன, போயிட்டு வாங்க, வாங்க வாங்க. டே லக்ஷ்மி, என்ன டே நடந்து கோவில போய் நிம்மதியா சுவாமி தரிசனம் பண்ணோம்னா அங்க ரெண்டு பேர் கவாஸ்கரை விட்டு விஸ்வநாதா விட்டு வந்து இந்த குருக்கை வேற அர்த்தத்தை கட்டையில வச்சுட்டு பிரான்சிஸ்துணி பக்கத்திலேயே வச்சுட்டு வேறு ஆயுத மக ஸ்ரீகாந்த் ஆயுத மகன்னு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்க. யாருங்க ஸ்ரீகாந்த்? குருக்கள் அவுட்டு ஸ்ரீகாந்த், யார் அவுட் ஆனா எனக்கு முதல்ல இதுல புத்திக்கு எரிஞ்சிட்டா முருகா. என்ன மச்சனிக்கு தேள் கொட்டுட்டு தான்,
ஐயா அவர் ஆஸ்பத்திரிக்கு மச்சினியை கூட்டின்னு போயிருக்கானா, நாளை காலம்பரா வந்துருதா சொன்னா. மச்சினிக்கு தேள் கொட்டிடுதாமா? என்னடா அவன் 15 நாளைக்கு ஒருக்க அவளுக்கு தேள் கொட்டெடுத்தோ இவளுக்கு தேள் கொட்டெடுத்து மட்டை போட்டுட்டே இருக்கானே, அவன் ஆத்துல என்ன தேள் பண்ண வச்சிருக்கானா? இத பாரு, நாளைக்கு அவன் வரல, நான் வேற போனால பாத்துக்கிறேன், கண்டிப்பா சொல்லிட்டு வந்துடு. இந்த பசுமாட்டையாவது கலந்துடலாம் போல இருக்கு. இந்த எருமச்சனைய கறக்கற துள்ள கட்டவரத்துல உறிஞ்சு போயிருந்தது. என்னடா மறுபடியும் உள்ள போயிட்டு இருக்கே? அவனை போய் பாத்துட்டு வாடா. சரி மண்ணி. வெங்கட்ட என்ன மண்ணி ஸ்கோர் என்னடா? சொல்லிட்டு போ. 44 for 4. ஆமா, இவ ஆடி கிழிச்சா. முதல்ல ஒரு கிட்டி புல்லு வாங்கி கொடுத்து அத நல்லா பிராக்டிஸ் பண்ண சொல்லி, அப்புறமா எங்க வந்தாலும் கிட்டி புல்லு ஆடுறது போ. அவரை கிரிக்கெட் ஆடுறது போய். அண்ணமுருணி மாமி, அண்ணமுருணி மாமி, அண்ணமுருணி மாமி, இங்க இருக்கியா? ரங்கதாரதி, அண்ணமுருணி மாமி குத்து கல்லாட்ட நடு கூடத்துல நின்னு இருக்கு. ஏன் இப்படி கொல்ல போற மாதிரி கத்துற? ரயில்வேல வேலை பாக்குறதுனால இப்படி டீசல் என்ஜின் மாதிரி அதான் வேணுமா? மாமா இல்லையா? பூஜையில இருக்க. என்ன விஷயம்? என்னட சொல்லிட்டு போ. ரிஷிகேஷம் போறதுக்கு ரூட் கேட்டார். ரிஷிகேஷம் போக ரூட் கேட்டாரா? ரிஷிகேஷத்துல என்னவா? என்னமா இப்படி கேக்குறேன்? ரிஷிகேஷத்துலதான் இந்த மகா தபஸ்விகள் சிரேஷ்ட புருஷர்கள் எல்லாம் ஆசிரமம் கட்டிட்டு இருக்கா. ஓஹோ, இவரும் ஆசிரமம் கட்டிக்க போறாரமா அங்க போய்? ரணதாரி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? எங்க புக்காத்த ஜனங்களுக்கு இப்படி ஒரு பித்து. என் மாமனார் இருந்தாரோ இல்லையோ, அவரும் இப்படித்தானா? எங்க ஆத்துக்காரருக்கு 20 வயசா இருக்கும் போதே தோல்ல துண்ட போட்டு எங்கயோ சன்னியாசியா கிளம்பி எடுத்தான். அவருக்கு தோப்பன, அவரும் கடைசி வரைக்கும் சன்னியாசியாவே அலைஞ்சிருந்ததா கேள்வி. இப்போ இவர் சன்னியாசம் தர வரோம் அது இதுன்னு பிரார்த்தன் இருக்கார். நல்ல சன்னியாசி பரம்பரையில வந்து மாட்டி விட்டேன். ஏ மாமி, சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கா இவர் ரிஷிகேஷத்துக்கு ரூட் கேட்டார்? நீ வேற என்ன நினைச்ச? ரிஷிகேஷத்துல பிளாட் வாங்கிட்டு பங்களா கட்டிட்டு இருக்க போறாருன்னு நினைச்சிய? நீங்க வேற மாமி. இல்லப்பா, புலிவல சுவாமிகள் இவருக்கு ஒரு குரு இருக்க. எப்ப வரப்போறே, எப்ப வரப்போறேன்னு கடுதாசிக்கு மேல கடுதாசி போட்டு இருக்க. மாமா அப்படி எல்லாம் போக மாட்டாரு எனக்கு தோன்றது. போயிட்டு நீங்க நீங்க இந்த ஆத்தை விட்டு இறங்கின அடுத்த வினாடியே நான் இந்த ஆத்துக்கு வேண்டாதவன் ஆயிட மாட்டேனோ? என்ன மாமி இப்படி சொல்றேன்? இந்த ஆத்துல எல்லாரும் மண்ணியும் மண்ணியும் உயிரை விடுற பெத்த தாய்க்கு மேல நினைக்கிறாரோ இல்லையோ? பிரணதார்த்தி, உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. அப்பா போயிட்டா அம்மாவை பிள்ளைகள் ஆதரிப்பா, அண்ணா போயிட்டா மண்ணி ஆதரிக்க எந்த ஓர்படிகளும் முன்னுக்கு வரமாட்டாப்பா. இவர் இங்க இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு மதிப்பு. விக்கிரகம் திருட்டு போயிடுத்தனா கோவிலுக்குள்ள யாரும் வரமாட்டாப்பா. தூரத்து நின்றுட்டு கோபுரத்தை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு போயிடுவான். பொருளே என்னடி ஏன் இப்படி கலங்குற? ஒண்ணு செய்யும், நீங்க இந்த ஆத்த விட்டு இறங்குறதானா எல்லையும் அழைச்சிட்டு இறங்கிடுங்க. நீங்க எந்த ஆசிரமத்துல சன்னியாசம் வாங்கிக்கிறீடோ அங்கேயே உங்களுக்கு ரிஷி பத்திரியா நானும் கூடவே இருந்துட்டு பணிவிட பண்ணிட்டு இருந்து விடுறேன். பணிவிட பண்ணிக்கிறதுக்கு ஒரு பத்திரியை வச்சிருந்தானா அவன் சன்னியாசியில் தெரியுமோ? ஆமா, இருந்தாலும் நீ வர்றது பத்தி எனக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனா குண்டூசில இருந்து ஆட்டுக்கள் வரையில என்னது என்னதுன்னு பாசம் வச்சுட்டு இருக்கே, அதெல்லாம் நீ எப்படி உதறி எறிய போற? என்ன 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 எதை என்னதுன்னு நான் வச்சுட்டு இருக்கேன் சொல்லுங்க. ஏண்டி நீ தெரியாத என்ன? இல்ல வயலத்தோடு பண்ணி போட்டுக்கு நாகராஜபுரத்துல வர சொல்றீங்க, அது எதுக்காக? அதத்தான் நீங்க இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. நான் கொஞ்ச நாள் போட்டுப்பே, இப்ப சக்குவுக்கு திடீர்னு கல்யாணம் வந்து வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ண போறே? கொண்டாடி வைரத்தோட்டேன்னு மாமியா கறி குதிப்போ. எனக்கு ஒண்ணும் தெரியாது, எங்க அம்மா இஷ்டம், நான் ஒன்னும் கேட்கலன்னு மாப்பிள்ள கறி ஹிஹின்னு பல்லு அடிப்போம். என்ன பண்றது? அதுக்காக தான் இப்பவே வைரத்தோட கட்டி வைக்கிறேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஞாபகத்துல வச்சுக்கோ. சொல்லுங்க. மனுஷாலாகட்டும் பொருளாகட்டும் எது மேலையும் அளவு கிடந்த பற்றுதல் வச்சுறாரு. என்ன இந்த லோகத்துல எதுவுமே சாஸ்வதம் இல்லை, அதனால அதை இழக்கிறச்ச நீ ரொம்ப நரக வேதனை போடுவேன். நான் சொன்னேன் மாமா, காதே காந்த கஸ்தே முத்திர அப்படின்னு ஆதிசங்கரர் கேட்கலையோ? ஏண்டாப்பா, ஆதிசங்கரர் உன்னண்டு வந்து கேட்டாரா? டேய் பிரணதார்த்தி, கொஞ்ச நாள் இந்த ஆத்துக்கு வராத இருந்துட, எப்ப பார்த்தாலும் எடுத்து எடுத்து சொல்லிட்டு இருக்கிய அவருக்கு. நேக்கு அந்த பாக்கியம் இல்ல,
மாமாவோட பேசினா மனசுல ஒரு நிர்மலம் ஏற்படுறது, பாசம் பற்று எல்லாம் மாயைன்னு தோன்றது. நல்ல சகவாசம் நல்லதுக்கு ஆரம்பம். சரி, சச்சங்கத்வனி நிறுத்து. ஏண்டா ஆம்படையா மொண்டாட்டி, ஏதோ அந்யோன்யமா பேசிட்டு இருக்கோமோ இல்லையோ? நேர்க்கு அது மாதிரி மொண்டாட்டி வைக்கலையே. ஏண்டா அதுக்காக இங்க வேடிக்கை பார்க்காம வர்றையா? சூரியன் உச்சிக்கு வரலையே, 12 மணி வரைக்கும் தூங்குறதானே, ஒரு ஏடிய பல்ல தேய்ச்சுட்டு மத்தியான சாப்பாடே சாப்பிடலாம். என்ன பண்ணிக்கலாம்? முதல்ல நீ பல்லத்தை பாத்திரத்தை அப்புறம் தேய்க்கணும். இந்த லட்சணத்துல ரிஷிகேஷம் போறேங்கிறேன். ரிஷிகேஷத்துலயாவது நல்ல வேலைக்காரி கிடைக்கலாம் பாருங்க. மன்னார்குடியில வேத சம்ரட்சண சபாங்க ஒண்ணு ஆரம்பிக்கிறோம். அது விஷயமா புது பிரிவால பாக்கணும். திருவான்மையூருக்கு பக்கத்தாப்புல ஒரு ஒயில் ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு சைட் பாக்கணும். வேத சம்ரட்சண சபை ஆரம்பிக்கிறேன், கூடவே ஒயின் ஃபேக்டரியும் ஆரம்பிக்கிறேன். ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாம இருக்கு. லோகாயுதம் வேற, ஆத்மீகம் வேற, நான் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறது இல்லை. மத்தவாழ் ரொம்ப குழப்பிய, நீ யாருன்னு இப்ப என்னாலே புரிஞ்சுக்க முடியலங்க. நான் புரிஞ்சுட்டு என்ன ஆக போறது? After all, I am a man. மைதில் இல்லையா? அவ ரெண்டு பேரும் புது பெரியவாள பக்கம் இருக்கா? பக்கம் இருக்கா? போயிட்டு வரேன். யாரு என்ன செய்யறதா திட்டம் போட்டுக்கோ, அதுல பாதிலே கொடுத்தா போதும். நானே கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாங்க. என்ன வேடிக்கை பண்ற வயசாயது ஜெயிலுக்கு போலியா? மகா அல்பன் அடிச்சதுதான் அடிச்சா, ஒரு 100 ரூபாய் நோட்டு அடிக்க கூடாதோ? அவன் பிள்ளைய அவன சொல்லல, வழங்கிமா நடராஜியர் தம்பி போய் இருக்கானோ? நடராஜியர் தெரியாது? கருத்தபடி பஞ்சாப் அவர் பாக்குறதுக்கு கண்ணங்கரேன்னு இருப்பார். அதனால அவருக்கு கருத்தபடி பஞ்சாப் பேசுன்னு பேரு. அவர் பிள்ளைண்டானா?
அமெரிக்கன் ஒவ்வொருத்தருக்கும் நீங்களா பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க சொல்லி ஜாதகத்தை கையில கொடுத்தான். ஜாதகத்தை பார்த்த உடனே சக்கு ஞாபகம் கொடுத்தோம். சம்பந்தி காத்தால இன்னும் காபி கடையே முடியல. நான் வரும்போது நான் அதுக்காக சொல்லல. அந்த கோனா வரல எருமை கிட்ட போனா புள்ளன்னு ஒரு உத விடுறது. ஒருவேளை எருமை கழுதியா மாறி எடுத்தோம் இருந்தாலும் இருக்கும். நீங்க வாங்கி கொடுத்த எருமைதான் உங்க பொண்ணுக்கு சீதனமா வாங்கி கொடுத்தால அந்த எருமைதான். நீங்க எல்லா வேலையும் தலையை தூக்கிட்டு அவஸ்தப்படுறீங்க. மைதில இருக்கா அவளுக்கு என்ன தெரியும் பாவம், சின்ன குழந்தை தானே. போன வாரம் கடுதாசி இருந்தா ஓர் புடிங்கிற பேரால நீக்கு ஒரு அம்மாவே கொடுத்துட்டேப்பான்னு கேக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஜாதகமா பேஸ் 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 பலே 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 பல சுவாதி அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் முத்திராடம் அது அப்படி போடுது அப்படி போடுது. பதினொன்னு பதினொன்னுல ரெண்டு போச்சுன்னா ஒன்பது இல்ல ஒன்பது ஒன்பது அம்மாவுக்கு ஜோசியம் கூட தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எல்லா தொழிலையும் அறகுறையா தெரிஞ்சு வச்சிருக்கேன். பையன் ஜாதகத்தை கொடுங்க. என்னங்க கம்ப்யூட்டர்ல அடிச்சது டிகிரி பேசக்காது? அது அமெரிக்கன் கம்ப்யூட்டர் ஆச்சே. இப்போ சக்கு ஜாதகத்தை தூக்கி ராக் பில்லர் கையில கொடுத்துட்டிய இன்னைக்கு கத்திரிக்காய் ரசம் வாங்கி பண்ணி வைங்க. உங்க கையால ரசம் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நாளா இருக்கு. ரொம்ப நாளும் நாகல்ல போன ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து சாப்பிட்டு கையிலையும் கொஞ்சம் எடுத்துட்டு போனேன். அந்த எவர்த்தல் ஒரு தூக்கு இன்னும் வரல. இன்னும் வந்து சேரலையா? அதுவா வராது. நீங்க தான் கொண்டு வரணும். வரும் 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 வாங்க 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 நீங்க வாங்க டிபன் எடுத்துக்கோங்க. இது இப்பதான் வெற்ற போட்டேன். வாங்க துப்பிட்டு வாங்க வாங்க. என்ன சுவாமி ஒரு டெம்போ ஏற்பாடு பண்ணி திங்ஸ் எல்லாம் சென்ட்ரல் ஸ்டேஷன் அனுப்பிச்சுட்டேன். வெங்கட்டா கூட போயிருக்கேன். ஏ சுவாமி நான் ஏற்கனவே மாமியிட்ட சொல்லிருக்கேன் அதிகப்படியான சாமான்கள் வேண்டாம் வேண்டாம். மாமி நடந்து ஏகத்துக்கு சேர்த்துட்டாலே அப்புறம் இந்த சாமான்களை போட்டு வைக்க டெல்லியில நான் பெரிய பிளாட் எல்லாம் விலைக்கு வாங்கின போட்டு இருக்கு. இப்ப பாருங்க உங்களுக்கு அன்ன பூர்ணிமாவை பத்தி தெரியாது. ஏதோ படபடன்னு பேசுவாள் தவிர மனுஷால் மேல அவ்வளவு உசுறு. சக்குவுக்கு வேணும் சக்குவுக்கு வேணும்னு எவ்வளவு காலமா சேர்த்து வச்சுட்டு இருக்க. மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் என்ன சக்குவுக்கு இந்த தாத்தால கொஞ்சம் செல்ல அதிகம். அதனால கொஞ்சம் சோம்பேறியா வளர்ந்துட்டா. முன்ன பின்ன இருந்தா கூட நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். என்ன நீங்க சக்குவோ அப்படி ஒண்ணு சோம்பேறி இல்ல. காலேஜுக்கு போயிட்டு வந்துருந்ததுனால ஆத்துக்காரங்களை சரியா கவனிக்க முடியல. மனசு வந்து சமைக்க ஆரம்பிச்சா யாரும் சாப்பிடவே முடியாது. ஐயோ அது இல்ல அவள மாதிரி யாரும் சமைக்க முடியாதாக்கும். நாத்தனார விட்டு கொடுக்க மாட்டாள. போட்டு மாப்பிள்ள டெல்லியில சாப்பாடுனா எப்படி கேரளா இங்கிலீஷ் தான் நல்ல வேலை. இங்க சொல்லாதீங்க நீக்கு சமைக்க தெரியும். சக்கு தப்பிச்சா அதெல்லாம் இருக்கு சாமி. நான் தான் காரணம் காசு சீர் செய்யக்கூடாதுன்னு மாமிட்டு சொல்லியிருந்தேன். மாமி எதுக்காக இவ்வளவு எவர்சிவர் பாத்திரம் வெள்ளி பாத்திரம் தலையில கட்டுறா? அப்புறம் சீரே இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அவள் அவளுக்குன்னு செஞ்சதை அவன் ஒப்படைக்க வேண்டாமா? அதுதான் முறை இல்ல பிரணதார்த்தி ரிசர்வேஷன்ல ஈஸியா கிடைச்சது இல்லையோ? என்னவாமா சதர்ன் ரயில்வேக்கு யாரு ஜெனரல் மேனேஜர் நினைக்கிறேன்? பேருக்கு தான் பாக்கி எல்லாம் நான் தான். ரெண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் குழுவே வாங்கிட்டோமா? என்ன மச மசம் பேசிட்டு இருக்கேன் காரடி என் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு வருடா. அப்பா
நீங்க கல்யாண மிஷினை வாங்கிக்கவே இல்லையே. நான் வாங்கி யாருக்குமா கொடுக்க போறேன்? எதுக்கு முந்திரி பருப்பு பருப்பு தேங்காய் எல்லாம் எடுத்து போய் மாமி இல்லையா? வந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க. குழந்தை பெரியவாளுக்கெல்லாம் தனித்தனியா நமஸ்காரம் பண்ணிக்கோ. ஒண்ணு வேண்டாம், கல்யாணத்து அன்னைக்கே 108 தர நமஸ்காரம் பண்ணி பண்ணி இடுப்பு ஒடிஞ்சிருக்கும், அதனால எல்லாரும் ஒன்னாவே நின்னுடுவோம், ஒரே நமஸ்காரம் என்ன சம்மந்தி உங்களுக்கு ஒரு தனியா சொல்லணுமா? வாங்க. எதுக்காக பொது நமஸ்காரம் வேண்டாம்? எனக்கு தனியா நமஸ்காரம் பண்ணுவோம். 70 ரூபாய் கணக்கம். கவரை பிரிச்சு பார்த்தா தான் தெரியும், 70 அவர் சம்மதி முறுக்க காட்ட அவருக்கு ஒரு தடவை தனியா பண்ணிடுங்க. சீக்கிரமா தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு குழந்தைய பத்தி என் கையில கொடுத்து விடுறேன். மாப்பிள்ள ஒரு சின்ன அட்வைஸ், நிறைய சம்பாதிக்கும், எப்படி சம்பாதிக்கிறேன் முக்கியம் இல்ல, என்ன சம்பாதிக்கிறேன் முக்கியம், சம்பாதிக்கணும், வாழ்க்கைய அனுபவிக்கணும், பணம் இல்லையா அப்பப்ப கடன் வாங்கணும். இதே அட்வைஸ் தான் எனக்கும் கொடுத்தார். அதனாலதான் நல்லா இருந்தார். நான் ஃபாலோ பண்ணலையே. இப்ப ரொம்ப கெட்டு கொடுத்தாரு. அவர் எப்படியும் பேசுவார். செக்கு இதை வாங்கிக்கோ. என்ன பண்ணிது? திறந்து பாரு. ஐ வைரத்தோடு எனக்காக கட்டிண்டேன். அத கட்ட கொடுத்த முகூர்த்தம் உனக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுத்து, அதனால இனிமே இத நீயே போட்டுக்கோ. இது ஏன் கல்யாணத்தன்னைக்கே கொடுத்து சபையில போட்டுக்க சொல்ல? ஆசைதான். கல்யாணத்தன்னைக்கு 4 என்ன பார்த்து புதுசா கட்டிண்டி அடின்னு கேட்கணுங்கிற ஆசைதான். 4 என்ன பார்த்து கேட்டுட்டா என் ஆசையும் தீர்ந்து போயிடுது. ஆனாலும் இந்த ஜட்ஜு குப்புசாமி ஆம்படையாளுக்கு மமதே போகல. என்ன எப்படி சொல்ற? என் புது வைர தோட்ட பார்த்து என்னடி அன்னபுரம், நீ பழைய தோட்ட பிரிச்சாவது கட்டப்படாத, இப்படி கண்ணங்கரேன்னு என்ன இறங்கிருக்கேங்கிற திமுறை பார்த்தேடா. பேசாம வருவோம், அவ கொட்டத்தை அடிக்கிடுவோம், இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா ஜிடி கோட்டை விட்டுருவோம். அடி கொடுத்துருவோம். வரேன்னு நீங்க மட்டும் கிளம்புறேல, ஆத்த போட்டுட்டு எல்லாரும் தாண்டி வரோம். என்ன உன்னை கேக்குற, தப்பா எடுத்துக்க மாட்டேல. என்னடி சக்கு, நீ கேட்ட எதையாவது நான் தப்பா எடுத்துப்பேன? என்ன ஒண்ணும் இல்ல, அம்மா ஆண்டு சொன்னே அந்த ரசம் வைக்கிற ஈயச்சொம்பு, அது இன்னைக்கு தரையில. ஈயச்சொம்ப இப்ப அது எங்க இருக்கு? பெரியப்பட்டில இருக்கு மணி. அப்படியா, தரண்டி வா. என்ன செக்கு, அது டெல்லியில ஈ சொம்பு கிடைக்காதா? அது எங்கேயும் சுமந்துட்டு போனமா? நீங்க சும்மா இருங்க. சரி அம்மா ஞாபகம் வருத்தமா? இன்னைக்கு ஏதாவது பாத்திரம் வேண்டாமா? செக்கு அம்மா ஞாபகம் வருத்தங்கிறியே, அம்மாவை பார்த்த ஞாபகம் உனக்கு இருக்கோ? உனக்கு நினைவு தெரிஞ்ச நாளா நீ பார்த்த அம்மா மன்னி தானே? இந்தப்பா வாங்கி. நல்லா இருக்கு மாப்பிள்ள. மணி, அந்த அந்த உப்பு மரவையும் கொஞ்சம் தரேடா. உப்பு மரவைய? அதுல உப்பு போட்டு வச்சிருக்கேனே அம்மா. அது அம்மாவுடைய உப்பு மரவைன்னு சொன்னேன். அதனால கேக்குறையா? தரேண்டிமா தரேன். மண்ணு, என்ன அம்மா ஆண்டு இருந்ததா சொன்னல, ஒரு தொடப்ப கட்ட அது இருக்கோ, அதையும் கொடுத்தான். என்ன செக்குது ஒவ்வொன்னா கேட்டு இருக்கேன், இது நல்லா இல்ல. இது இங்க சும்மா இருங்க அண்ணா. அம்மா வச்சிருந்தத பாத்தோம்ல, ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்து வைங்க, நான் அப்புறம் வரும்போது எடுத்துன்னு பாரு. அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு மட்டும் இல்ல, 3 பிள்ளைகளும் இருக்கா. கிச்சாமி என்னடா என்ன உட்கார்ந்துட்டேன் வரல, நீங்க என்ன என்ன
அம்மா பாத்திரங்களெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டேன். சொன்னா சொல்லிட்டு போற. நம்ம குழந்தை தானே, தெரியாம சொல்லிருப்பா. தெரியலன்னா நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். எழுந்திரிங்கண்ணா. கிளம்புங்க. கதபூர மிஞ்சதி ஆசாபாசங்கள் ஆதிசங்கர் சொன்னது எவ்வளவு உண்மை பாருங்க. இந்த பஜகோ இந்த மாதிரிலாம் அப்புறம் வச்சுக்குவோம். அங்க குழந்தைகள் வண்டியில வெளியில காத்துட்டு இருக்கா. அவ சீரும் சிறப்புமா இருக்கணும். அந்த கிளை சுபிட்சமா தழைச்சு வளரணும். மனசுல கலக்கம் இல்லாம வண்டியில இறங்கும். வாங்க. மகாலிங்கம், 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 மகாலிங்கம். யார் யா நீ இப்பாட்டு வீட்டுக்குள்ள வந்த மகாலிங்கம் மகாலிங்கன்னு? யார் நீ? நீ மகாலிங்கத்தின் தம்பிய? ஆமா. மகாலிங்கம் இருக்கானா? மகாலிங்கம் இருக்கான். நாவா என்னையா சுத்த மரியாதை கிடந்தமா? யார் நீ? என்ன எல்லாரும் புலிவலம் சாமின்னு சொல்லுவாங்க. புலிவலம் சாமியா? யாரா இருந்தா எனக்கு என்ன? அண்ணா வீட்டுல இல்ல, வெளியில போயிருக்க. அவர் வந்தா புலிவலம் சாமி வந்துட்டு போனான்னு சொல்லு. சொல்றேன். இல்ல வெளியில வர்றிய, கொஞ்சம் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது. என்ன அது சாக்க கட்டிட்டு வந்து நிக்கிறது? இதுவும் காசு கொடுத்து வாங்கல, ஒரு குப்பை தொட்டி ஓரமா கிடந்தது. குப்பை தொட்டி ஓரமா கிடந்தது? சரி, ஆனா அண்ணாட காட்சி போல இருந்து. அண்ணா இப்படிதான் எங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்டா ஆறாங்க. என்னடா வெங்கடா, யாரோட பேசிட்டு இருந்த? யாரோ புலிவலம் சாமியா அண்ணான கேட்டுட்டு வந்த. புலிவலம் சாமியாரா? டேய், நம்ம அண்ணா அவரோட சிஷ்யரா? என்ன சொல்லி அமிச்ச? நான் ஒன்னும் சொல்லலண்ணா. அண்ணா வீட்டுல இல்ல, வெளியில போயிருக்காரு அப்படின்னு சொன்னேன். திரும்ப வரேன்னாரா? அது சொல்லல, நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுன்னு சொன்னேன். போடா. ஏடா என்ன கூப்பிட்டு தொலைக்கப்படாது, நான் உள்ளதானா இருந்தேன். உழைக்க அண்ணா வந்து அப்ப கண்ணா பண்ணு கத்த போறேன். சத்தம் போடுறேன். புலிவலம் சாமியார் வந்திருக்கார், பொறுப்பு இல்லாம பதில் சொல்லி அமைச்சிருக்கான். யூஸ்லெஸ் பண்ண. அவனுக்கு என்ன தெரியும் அவரோட மகிமையை பத்தி? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க தம்பி வெங்கட்டா என் தங்க சுசீலாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். எது? உங்ககிட்ட சொன்னானே? ஆமா, போன தடவை சுசீலா வந்திருந்தா இல்லையா? அப்பல இருந்து இவனுக்கு அவன் மேல ஒரு கண்டு. திரும்ப சுசீலா எப்ப வருவா எப்ப வருவான்னு கேட்டுட்டே இருக்கான். அதுக்குள்ள இவனுக்கு அவசரமாக்கும். இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைன்னு ஒரே வார்த்தையில அவகிட்ட சொல்லிடு. நான் அடிச்சு சொல்லிட்டேன். ஆனா அவன் மனசு என்னவோ அதுலயே பிடிவாதமா இருக்கு. அடி செருப்பா இல்ல, படிச்சுட்டு வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் கிடையாது. அதுக்குள்ள இவனுக்கு காதல் வந்துருத்தாக்கும். இந்த பாரு, இதெல்லாம் முளையில கிள்ளி எரிஞ்சிடணும். வந்து சுசீலா கூட கூட என்ன இழுக்கிற? நீயும் இந்த உதவாக்கற மேல அவனுக்கு ஆசை வந்துருத்தாக்கும். வேலைய பாக்க சொல்ற. ஆசை வந்த மாதிரி தெரியல. போன தடவை சுசீலா வந்திருந்தப்போ நான் மெதுவா கேட்டேன், அவ சிரிச்சுட்டே பேசாம இருந்துட்டா. பெரியவாளே இதுக்கெல்லாம் தூது போறா போல இருக்கு. ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. சுத்த பத்தாம் பசலியாவே இருக்க. நானும் பாக்குறேன். ஒரு நாள் கூட ஆத்துக்காரைய வெளியில அழைச்சிட்டு போய் நான் பார்த்ததே இல்லவோ. அவ கூப்பிட்டா வந்தாதானே? வயசுக்கு தகுந்த ஆசையாவே இல்ல. எப்படித்தான் அந்த ஜகதல பிரதாபனுக்கு மகளா வந்து பிறந்தையோ. மணி, தோசை பாத்து வச்சிருக்கேன், ரெண்டு எடுத்துக்கிறீங்களா? வரேன்டிமா. நீங்க வரல? அண்ணா, நீங்க வெளியில போயிருந்தப்போ புலிவலம் சாமியார் வந்திருந்தார். எனக்கு தெரியாது, ஒரு 15 நிமிஷம் இருக்கும். வெங்கட்டா தான் பேசி அனுப்பிச்சிட்டோம். நீ இல்லையா? நான் இருந்தேன். வெங்கட்டா, 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 உள்ள கூப்பிட்டா? புலிவலம் சொன்ன இருந்தா? என்ன சொல்லிட்டு போன? ஆமா, நான் வந்தேன். நீங்க ஆத்துல இல்ல, வெளியில போயிருக்கேன்னு சொன்னேன். மரியாதை பண்ணி இருக்க சொல்லப்படாதோ? என்ன நீ கிச்சாவே கூட்டிட்டு வந்திருக்க கூடாதோ? ஒண்ணும் பண்ணல.
சொன்னேன் நீங்க ஆத்துல இருந்தா வெளியில போயிருக்கேன்னு சொன்னேன். அப்புறமா வந்து போகத்த பத்தும் நல்ல மனுஷன் ஆத்துக்குள்ள நுழையறதுக்கு லாயக்கு இல்லாம போயிடும். அவன் யார் ஆத்துக்குமே நுழையிறது என்னது ஏ என்னதுக்காக இப்படி சத்தம் போட்டுருக்கே? நம்ம மனசுப்படி யாரும் நடக்கிற இப்ப உங்க மனசு கோணும்படியா அப்படி என்ன நடந்துருச்சு தாத்துல? இன்னும் என்னடி நடக்கணும் இல்ல இன்னும் என்ன நடக்கணும்னு கேக்க புலிமலம் சுவாமிகள் வந்துட்டு போயிருக்கா? ஒத்தாவது ஒரு மரியாதை பண்ணி இருக்க சொல்லு. என்ன வேணும்னு பேசி அனுப்பிட்டா போனா போறா விடுங்க. நம்ம குழந்தைகள் தானே தெரியாம சொல்லி இருப்பா, தெரியல என்ன நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். சுவாமிகள் அநேகமா நீ அழைப்பு கொடுக்கத்தான் வந்திருப்பாள் நினைக்கிறேன். அழைப்பா எதுக்கு? அவ ஆத்துல ஏதாவது கல்யாணமா சீமந்தமா? அப்பால ஏதோ ஒண்ணு தேடிய மனசு அலையிருக்கு. நன்னா இருக்கு. எல்லா ராத்திரியும் புருஷா மூக்கு கண்ணாடிய தேடுவா, ஆபீஸ் ஃபைல தேடுவா. அது என்னது? உங்க மனசு மட்டும் ஏதோ ஒண்ணு தேடுறது. அது என்னன்னு சொல்லிடுங்கோ, இந்த ஆளுக்க தேடி எடுத்து கொடுத்துடுறேன். நான் தேடுற ஒண்ணு இந்த ஆத்திரையும் ஒன்னுடையே கிடைக்கக்கூடியதில்ல. சுருக்கமா சொன்னா நீக்கு இந்த குடும்பம் பந்தம் பாசம் இதுல எல்லாம் ஆசை விட்டு போயிடுது. இந்த உலகமே என்னதுங்கிற விசாலமான எண்ணம் வளர்ந்து போயிடுது. பாருங்க உலகமே உங்களுதுன்னு சொன்னா யாரும் சும்மா இருக்க மாட்டா. உங்களை கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துருவா. பாருங்க இங்க செய்ய வேண்டிய கர்மாக்களை எல்லாம் செய்து முடிச்சுட்டு இனிமே செய்யறதுக்கு ஒண்ணு இல்லேன்னு ஆனதுக்கு அப்புறம் சன்னியாசம் வாங்கிட்டு எங்க ஒன்னாலும் போகலாம். அலை ஒஞ்சி எப்ப ஸ்நானம் பண்றது? அலை ஒஞ்சி ஸ்நானம் பண்ண முடியாதுதான். ஆனா உங்க 22வது வயசுல ஸ்நானம் பண்றேன்னு என்ன என் கையில புடிச்சுட்டு சமுத்திரத்துல இறங்குறளே அது கூடாது. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்ன மட்டும் தனியா நிக்க வச்சுட்டு போறேங்கிறளே என்ன அர்த்தம்? சூரியன் மாதிரி நான் பூத கண்ணாடி மாதிரி உங்ககிட்ட இருந்த ஒளியை வாங்கி என் வழியா தீவிரமா செலுத்திக்கிட்டு இருக்கேன். சூரிய ஒளியே போறதுக்கு அப்புறம் பூத கண்ணாடி வெறும் சோடா பாட்டில் கண்ணாடி தான். தெரிஞ்சு காரணம் எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா தான் சொல்றேன். ஆனா நோக்கி ஏழு ஞானம் வர மாட்டேங்கிறது. ஞானம் தானே நேக்கு வரும். இப்போ என் வீடு என் கணவன் என் குழந்தை இந்த பாசம் எல்லாம் ஒரு நாளைக்கு தீரும். என்னைக்கு தீரும் சொல்லட்டுமா? நமக்குத்தான் குழந்தையே இல்லை. மலடிங்கிற பேரை மறைக்கிறதுக்காக உங்க தம்பி தங்கைகளை என் குழந்தைகளா பாவிச்சுட்டேன். இப்பதான் மைத்திரிக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது. பிச்சாமிக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய என் கால போட்டுண்டு அது உச்சியில விளக்கெண்ணெய் தடவணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது நிறைவேறிடுத்துனா எனக்கு அந்த ஞானம் வந்துடும். அப்புறம் சக்குவுக்கு குழந்தை பிறந்து அதன் உச்சியில விளக்கெண்ணெய் தடவணும். ஆமா. அப்புறம் வெங்கட்டாவுக்கு கல்யாணம் ஆகி அவன் முண்டாட்டி தலையில விளக்கெண்ணெய் தடவணும். ஐயோ அவ தலையில விளக்கெண்ணெய் எல்லாம் தடவ கூடாதுன்னா அவ தலையில ராக்குடி வச்சு பூத்தச்சு என் கர்மாக்களை எல்லாம் முடிச்சுண்டு வாங்க போகும்னு உங்க முன்னாடி வந்து நிப்பேன். உன்னுடைய கர்மாக்களை எல்லாம் இப்பவே செஞ்சு முடிச்சுட்டு என்னோட புறப்பட்டு வந்துட மாட்டியான்னு எனக்கு தோன்றது. இப்ப நான் கர்மா செய்து முடிக்கலன்னா குருமா செய்து முடிச்சிருக்கேன். குருமாவா? வெஜிடபிள் குருமா என்ன சப்பாத்தி ஆடுறது வாங்க. அம்மா அம்மா என்ன போற? ஏ மாடு சினைக்கு வந்துட்டு சைலாப்பேட்டை அரைக்கு ஓட்டிட்டு போகணும்னு அம்மா சொன்னாங்க. அப்படியா? அதானே நீ ஓட்டின்னு போ, அம்மா கிட்ட நான் சொல்லிடுறேன். என்ன தெரியலையா? நான் தான் ராமசுப்பு. அடே டே ராமசுப்பு? அடே டே ராமசுப்பு இல்ல,
வெறும் ராமசுப்பு. அப்படியா மைத்திலே? இவனை தெரியுதா உனக்கு? தெரியல, சாட்சாத் நம்ம மண்ணியோட தம்பி. இந்த வீட்டு விட்டு போய் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது. இல்ல தப்பு, அஞ்சு வருஷம் ஏழு மாசம் பத்து நாள் ஆகுது. இவ்வளவு நாள் வெளியூர்ல என்ன சாமி பண்ணிட்டு இருந்த? தாஜ்மஹால்ல வேலையா இருந்த. ஹோட்டல்ல? ஹோட்டல் என்ன ஹோட்டல்ல? தாஜ்மஹால். ராமசுப்புவா? வயசான காலத்துல உங்களுக்கும் அக்காவுக்கும் துணையா இங்கே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படியா, சந்தோஷம். பிச்சாமி என்ன அத்தின் இப்படி சொல்லிட்டு போறாரு? என்ன சந்தோஷம் தானே சொல்லிட்டு போன? சரி, அது சந்தோஷமா சொல்லலையே. நீ புரிஞ்சுதா? சரி, அங்கம் ஹரே புலக போஷண மாத்ரயந்தி பிருங்காங்க நேப முகுணாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிர மாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக. நமஸ்தான் அக்கா. முக்தாமுகில் விததரதி வரனே முராரே பிரேமத்ரபா பிரணிகிதானி கதாகதானி மாலா த்ரிஷா மதுகரீவ மகோத்பலேயா சோமே ஸ்ரீயம் திசது சாகர சம்பவாயா சாமே சாகர சம்பவாய. சாமி அக்கா தான் அது கண்டுபிடிச்சிட்டே? என்கிட்ட ஒரு வார்த்தை கொடுக்க சொன்ன விருத்தி உள்ள போட்டாலே கோவமா? ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கும் போது அக்கா யார்கிட்டையும் பேச மாட்டான். ஓஹோ, ஸ்லோகம் சொல்லிட்டு யாரோடையும் பேசக்கூடாதா? ஆமா, நான் இந்த ஆத்த விட்டு போறது செட்டப்பே மாறி போச்சு. நான் இருந்து எல்லாத்தையும் கைடு பண்றேன். கிச்சாமி என்ன மண்ணி இதுக்கெல்லாம் போய் ராவகாலம் பாத்துட்டு? அதுவும் என் குழந்தை மாதிரி நாளைக்கு அதுவும் கண்ணு போட்டு தாய் குழந்தையுமா ஒரு கடத்துல இருக்க வேண்டாம. இருக்க வேண்டாமா? நீ என்ன பண்ற? அந்த கோணர் போய் இப்ப சென்னைக்கு விட வேண்டாம்னு அவன் போய் அழைச்சிட்டு வந்துரு. மண்ணி அவன் சைதாப்பட்டன் சொன்னா சைதாப்பட்டன எந்த இடம்னு சொல்லலையே மண்ணி. என்னப்பா இந்த நந்தனத்துக்கிட்ட ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இல்லையா? அங்கதான் ஓட்டிட்டு போயிருப்பான். மண்ணி எனக்கு ஆபீஸுக்கு லேட் ஆயிடும். மண்ணி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, மாடு நன்னா இருக்கும். ஒரு பத்து நிமிஷம் நான் ஜபம் பண்ணிட்டு வரத்துக்குள்ள அப்படி என்ன நோக்கு அவசரம்? கவலைப்படாதீங்க மண்ணி, இந்த வர இருங்க. எப்படியோ போங்க, இந்த ஆத்துல நான் சொல்றது எதுவும் நடக்கிறதே இல்ல. ஏதோ அக்கா 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 உன்ன பாக்குறதுக்கு டெல்லியில இருந்து வந்திருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம ஸ்லோகத்திலே திட்டிட்டு போயிட்டிய. மகாராஜ ராஜஸ்ரீ மெலட்டூர் ராமசுப்பையர் வாழ். ஏன் இந்த பக்கம் திடீர்னு எழுந்தருளி காப்பல? ராமசுப்பையரோடு நார்த் இந்தியா ஒத்துக்கல, குளிர் ரொம்ப அதிகமா இருந்தது. குளிர் ரொம்ப அதிகமா இருந்தா ஒரு உள்ளம் கோட்டை வாங்கி போத்தி விடலாமே. அதுக்கெல்லாம் வசதி இல்ல, அதனால அவருடைய அத்தின் பேர் குமராட்சி மகாலிங்கிராத்தில் இருக்கலாம் வந்து விட்டார். குமராட்சி மகாலிங்கர் ஒண்ணு சத்திரம் கட்டி போட்டிருக்கல, வேலை வட்டி இல்லாத சோம்பேறிகளுக்கு எல்லாம் வடிச்சு வடிச்சு கொட்டுறதுக்கு.
மகான்களுடைய தர்ம பத்தினி அப்படி எல்லாம் சொல்லப்படாது. இந்த ராமசுப்பு படிக்காம கொள்ளாம ஊரை சுத்தின்னு தினம் ஒரு 10 விவகாரத்தை இழுத்துன்னு வாஸ்தவம் தான். ஆனா வாழ்க்கையில் அடிபட்டு மனுஷன் மாறிட்டான். ஸ்ரீராமச்சந்திரன் ஊத்திக்கிட்டு கும்பகர்ணன் அடைக்கலம் கட்டு வந்த மாதிரி வந்திருக்கான். ஏத்துக்கணும், ராமாயணத்தை ஒழுங்கா படிக்கணும். இப்படி தப்பும் தவறுமா வளரப்படாது. படிச்சிருந்தா தான் புத்தியே பிசகி போயிருக்காது. சரிட, இத்தனை நாள் எங்க சுத்திட்டு இருந்தேன், என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அதை கேட்காதக்கா, ஒரு பெரிய கதை. கதையோ? ஒரு நாள் தாஜ்மஹால்ல, தாஜ்மஹால தாஜ்மஹால் தெரியுமா உனக்கு? என்னது அது? ஷாஜஹான் நினைவுக்காக மும்தாஜ் கட்டிய கோவில். ஓஹோ, மும்தாஜ் கட்டின கோவிலா? அங்க இந்த அர்ச்சனை அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாளா? அர்ச்சனை இங்கிலீஷ்ல பண்ணுவா. அர்ச்சனை இங்கிலீஷ்ல பண்ற? அவன் வரவெல்லாம் ஃபாரினர் சொல்லியோ, அதனால இங்கிலீஷ்ல பண்ற. அபிஷேகம் எதுல பண்ற? அபிஷேகம் அண்டாவில பண்ணுவா. அண்டாவில? ஏண்டா, தாஜ்மஹால் எனக்கு தெரியாது. தெரியுமா? இன்னும் கொஞ்சம் விட்டேன், இந்த மதுரையில திருமலைக்கு மகால் இருக்க, அதான் தாஜ்மஹால் அழைப்பேன். இந்த அழக்கிற பத்தி உன்னை விட்டு இன்னும் போகல. சரி சரி, என்ன இங்கேயே இருக்கதான் முடிவு பண்ணி வந்துட்டியா? இங்க இருக்கிறத பத்தி எனக்கு ஒண்ணும் ஆட்சேபம் இல்ல, ஆனா ஒழுங்கா இருக்கணும். வாரக்கல ஆட்டுனே ஒட்ட நறுக்கிடுவேன். தெரியுமா இல்லையா? போய் கையை கலாலம் பின்னு காபி சாப்பிடு. ஓ வாழைப்படம் கூட மாட்டுக்காக வச்சிருந்தேன். மாடுதான் போயிடுச்சு இல்லையா? ரெண்டு ஒண்ணுதான். மைத்திலி, மைத்திலி, என்ன பண்ணி உன் பேர் எங்க வச்சிருக்க? இந்த ஸ்ரீராமஜெயம் எழுதணும். அங்கதான் கோர்ஸ் ஸ்டாண்ட்ல வச்சிருக்கேன். இங்க பாத்திய, கண்ணுக்கு இருக்கவே இருக்கு. அது கூட தெரியல, வயசாயிடுதோ இல்லையோ? என்ன பண்றது? என்னது டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்? யாருக்கு? டாக்டர் சுலோச்சனா ரெட்டி. டாக்டர் சுலோச்சனா ரெட்டி பிரசவ கேஸ்ல எக்ஸ்பர்ட் ஆச்சே, யாருக்கு பிரிஸ்கிரிப்ஷன்? மைத்திலி! அப்பா, மைத்திலி டாக்டர் சுலோச்சனா ரெட்டிட்ட டெஸ்ட் பண்ணிட்டாளா? மைத்திலி, மைத்திலி, என்ன பண்ணி கூட்டேடா? வெள்ளடி, வெள்ளடி, வெள்ளடி கண்ணா. ஏண்டி கண்ணா, என்னண்ட ஒரு வார்த்தை சொல்லப்படாத? என்ன சொல்றேன் மம்மி? தெரியும் தெரியும், அந்த கிச்சாமி ஒரு ஊம குசுமானாச்சே, என்னண்ட சொல்லாம ஒன்னு மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டானே. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாது புரியாது, நீதான் கள்ளியாச்சே. பகவானே, நான் வேண்டுன தெய்வம் கண் திறந்துட்டது. நீ தேவகி மாதிரி ஒரு கோகுலகிருஷ்ண பெத்து கொடுக்க வேண்டியது, நான் யசோத மாதிரி அதை வணக்க வேண்டியது. மணி, நீங்க என்ன சொல்றேன்? என்னடி ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்டுட்டே இருக்க? ஏண்டி, எனக்கு தெரியக்கூடாதா? தாய் அறியாத சூலா, என்னண்ட சொல்லப்படாதா? மணி, அது அது வந்து தெரியும் தெரியும், நீ பிள்ளையாண்டு இருக்க. இல்ல மணி, அது அதுக்கான பிரிஸ்கிரிப்ஷன் இல்ல. அதுக்கு இல்லையே, வேற என்ன நோக்கு உடம்பு? என்னத்துக்காக ஸ்லோச்சனா கட்டிட்டு போனே? இந்த பாருங்க, இப்படி கொஞ்சம் வரையடா. என்னடி இது? என்ன போய் அவனை கூட்டுந்து? அவன் வந்து என்னடா சொல்லுவானா? ஏன் அவன் பிள்ளையாண்டு இருக்கான்னு நீ சொல்லடி. வந்து என்ன மாதிரி இல்ல கூப்பிட்டியா? மணி என்னமோ கேக்குறா, நீங்களே பதில் சொல்லுங்க. என்ன பண்ணு? ஏப்பா, நீ என்னத்துக்காக அவளை ஸ்லோச்சனா கட்டிட்டு அழைச்சிட்டு போன? அது வந்து ஐயோ, அத பாத்துட்டல? பாத்துட்டேன். அது வந்து ஒண்ணு இல்ல மண்ணு. என்ன? மைதிலிக்கு தடவை ஒரு வாரம் தள்ளி போச்சு. அதனால? அதனால இவ்வளவு சீக்கிரம் குழந்தை வேண்டாம் அப்படின்னு நான் தான் மைதிலி அழைச்சிட்டு போய் சுலோச்சனா ரெட்டிகிட்ட காமிச்சு. அது இல்லன்னு பண்ணிட்டு வந்துட்டா? அதனாலதான் இந்த தரம் தலைவலி வயிற்று வலியில முளைகிட்டு இருந்தியா? போங்க, எல்லாரும் எக்கேடு கட்டு குட்டிச்சவரா போங்க. இவ்வளவு சீக்கிரம் ஒரு குழந்தை வேண்டாம்னு பண்ணிட்டு வந்துட்டாளா? 25 வருஷமா அந்த பாக்கியம் இல்லாம இந்த வயிறு தவிச்சுட்டு இருக்கடி. உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது, அதை எப்படி அழிச்சுட்டு வந்து நிக்கிறேன்? ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இது ஒரு சாதாரண விஷயமா எடுத்துட்டோம். இது உங்களுக்கு சாதாரண விஷயமாப்பா?
ஏப்பா இது உங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயமா போயிடுதா? இந்த ஊர்ல ஏகப்பட்ட ஜனத்தொகை இருக்கிறதுனால இது உங்களுக்கு சாதாரணமா போயிடுது இல்ல? அரசாங்கம் கூட மூணாவது குழந்தை தாப்பா வேண்டான்னு சொல்றா, முத குழந்தை வேண்டான்னு சொல்லல. வீடு நிலம் காருன்னு வாங்கினா அது சொத்துப்பா, குழந்தை பிறந்தா அது பாக்கியம், புத்திர பாக்கியம். அந்த புத்திர பாக்கியத்தை எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம மருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டேல. இனிமே என்ன இருக்கு தாத்துல? எனக்கு என்ன இருக்கு தாத்துல? நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க மண்ணி. ஆமா மண்ணி, நீங்க இப்படி வருத்தப்பட்டெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மண்ணி. இதை கேட்டவொன்னே என் மனசு என்ன பாடுபடுறது தெரியும், உள்ள நெருப்பா வெந்துட்டு இருக்கு. பகவானே பகவானே, குழந்தைகள் ஏதோ தெரியாதமா தப்பு பண்ணிவிட்டா, அதுக்காக நான் அவளை கோச்சிக்கலாம், நீ கோச்சிக்காதேப்பா. மைத்திரி வயிற்றுல அருள் சீக்கிரமா படட்டும் பகவானே. சர்வதர்மான் பரித்யஞ்ச மாமேகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வபாவேப்யோ மோட்ச இஷ்யாமி மாசுசக. என்ன கீதை படிச்சுட்டு இருக்கல? ஆமா. அந்த கீதையை சத்த கீழே வச்சுட்டு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ என்ன சொல்லணும்? இந்த கிச்சாமியும் மைத்திரி செஞ்ச பைத்தியக்காரத்தை கேட்டுட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாம மாடிக்கு வந்துட்டே, என்ன அர்த்தம்? என்ன என்ன சொல்ல சொல்ற? என்ன சொல்ல சொல்றேனா? அவ பண்ணது நியாயம் தானா? நியாயம் இல்லதா? நியாயம் இல்லதான்னு என்னண்டா சொல்ற வார்த்தையே? நீங்க அவ சொல்லப்படாது, அண்ணா ஒண்ணுமே கேட்டுக்க மாட்டா, இந்த மண்ணி தான் கிடந்து தாம் தூம் குதிக்கிறான்னு அவ என்ன தப்பா நினைக்க மாட்டாளோ? வளங்குடி மாங்கொட்டை மாதிரி மாடிக்கு வந்துட்டேன். அந்த ரங்கதோனதான் ஏதோ மாங்கொட்ட மகாலிங்கன்னு சுருக்கமா சொன்னான், நீ அத மழுங்குனி மாங்கொட்ட மகாலிங்கன்னு அப்படியே நீட்டின்றே போறீங்க. பாருங்க பேச்செல்லாம் மாத்தாதீங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவ பண்ணது நியாயம் தானே? நியாயம் இல்லதா? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு, அதான் கீதையில வந்து முடிஞ்சுட்டேன். கிச்சாமி நீ பண்ணது ரொம்ப பாவம்டான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தல்ல, அவனுக்கு பயம் இருக்கு மாதிரியோ? என்ன சின்ன குழந்தையா, இத்தனை சீக்கிரம் ஒரு குழந்தை காலை சுத்தின்னு வர வேண்டாம் ஏதோ பண்ணிட்டான். இத போய் பெருசு பண்ணிட்டு எதுக்காக சட்டம் போடணும்? அவ என்ன இப்ப கிழவளா போயிட்டாளா? நாளைக்கே புத்திர பாக்கியம் ஏற்படாதா என்ன? அது இல்லன்னா முதல் தரம் அந்த மாதிரி பண்ணிட்டா அப்புறம் ஜென்மாந்திரத்துக்கு குழந்தையே பிறக்காதுன்னு பேப்பர்ல படிச்சிருக்கேன். அப்படி ஏதாவது நடந்துருந்தா? ஆனா அவசியமா இது எதையும் நடிச்சுட்டு எதுக்காக அவசரப்படுறேன்? அப்படி எல்லாம் ஒன்னும் நடக்காது, பேசாம நடக்காம இருந்தா சரிதான். அகம் த்வா சர்வபாவேப்யோ. அந்த கீதையத்தான் கீழே வைங்கள, மனசு கடந்து அல்லாடுறது. உங்களாண்ட பேசினா ஏதாவது ஆறுதலா இருக்கும் தானே மாடிக்கு வந்திருக்கேன். ஆம்படையா முண்டாட்டின்னு என்னத்துக்கு இருக்கா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சுதுக்கத்துக்களை சொல்லி அழத்தானே. என்ன பொண்ணு, இதெல்லாம் மனுஷாண்ட சொல்லி தீர்ற பிரச்சனையே இல்லை. தெய்வத்துக்கு முன்னால உட்காந்துட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணு, எல்லாம் சரியா போ. உட்காந்தேனே குருவா இருப்பற பார்த்தா ஏண்டா எங்க ஆத்துல வந்து விளையாட நோக்கு மனசு இல்லையான்னு கேட்க தோன்றது. பாலமுருகரை பார்த்தா ஏண்டா என் வயிற்றுலதான் ஜனிக்கல, என் ஓர்படி வயித்துல ஜெனிச்சுட்டும் இப்படி மாயமா மறந்துட்டேன்னு கேட்க தோன்றது. நான் என்ன பண்ணுவேன்? என்ன பொருள், மனசு அடக்க பழைக்கும், மனசை கட்டுப்படுத்தினா லோகத்தையே கட்டுப்படுத்தலாம். உன் ஓர்படி வயிற்றுலதான் பாலமுருகனோ குருவாயூர்ப்போ பிறப்பாங்கிறது இல்ல, லோகத்துல ஜனிக்கிற எல்லா குழந்தைகளும் அவனுடைய அம்சம்தான். அதனால என் குழந்தைங்கிற பாசத்தை விட்டுட்டு எல்லாம் நம்ம குழந்தைகள் நினைச்சுக்கோ. உனக்கு மனசுல சஞ்சலமே இருக்க, அது எப்படி நினைக்க முடியும்? எனக்கோ என் ஒரு பிடிக்கோ பிறந்தா தான் என் குழந்தை, திருமண குப்பக்காரிக்கு பிறக்கிற குழந்தை எல்லாம் என் குழந்தை நினைச்சுக்க முடியுமா சொல்லுங்க? இது எனக்கு தானே கொடுக்க போற, நீ கொடுத்துட்டு பேசி இப்படி 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 நினைச்சிட்டு என்ன பண்ணட்டும்? சரி இப்படி நான் சொன்னதை நீ நல்லா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். குழந்தையோட அம்மா தான் மகாலிங்கியருடைய ஆம்படையா இல்ல குப்பக்காரின்னு பாகுபாடு தவிர பிறக்கிற குழந்தைன்ற எந்த பாகுபாடும் இல்லை. பட் இந்த பொசசிவ் நேச்சர் உட்கரைச்சாதான் என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையா? எனக்கு ஒண்ணும் புரியல. இப்போ எல்லா பொருளையும் என்னது என்னது என்னதுன்னு ஒரு உடம்ப கொண்டாடுறமே, அதனாலதான் எல்லா கஷ்டமும் வர்றது, தான்கிற அகங்காரம் வந்துடும். அதனால இனிமே எதையுமே என்னதுன்னு உடம்ப கொண்டாடாது. கிடைக்கிறதெல்லாம் சுவாமி பிரசாதம், அது கிடைக்கிறச்சாதான் கிடைக்கும் நினைச்சுக்கோ. உனக்கு மனசுல சஞ்சலமே இருக்க. இதேதான் உபன்யாசத்துல மஞ்சக்குடி ராஜகோபால சாஸ்திரிகள் சொல்லிட்டு இருந்த, அதையே திரும்ப உங்களாண்ட கேக்குறதுக்கு நான் மாடிக்கு வந்திருக்கேன். பெரியவா சொல்றதெல்லாம் யாருக்கு நினைச்சிட்டு இருக்க? எல்லாத்தையும் எனக்குதான் எனக்குதான். ஆனா கதாகார விஷயப்பட்டு சொல்றதெல்லாம் மட்டும் நேக்கு இல்ல, நான் அப்படியா இருக்கேன்னு மனசு ஏமாத்திட்டு திரும்பி வந்துருக்கேன்.
எனக்கு என்ன சொல்றது தெரியுமோ? என்ன சொல்றது? நீங்க எல்லாம் கதாகார விஷயத்துக்கு போறதே, நான் புதுசா இந்த கலர்ல பட்டு போட வாங்கிட்டு இருக்கேன், புதுசா இந்த டிசைன்ல நகை பண்ணி போட்டு இருக்கேன் அப்படின்னு மத்த அம்மாமிகளுக்கு காட்டத்தான். இல்ல, நான் இதுவரைக்கும் மஞ்சள் குடி கதைக்கு பட்டு புடவை கட்டிட்டு போனதே இல்ல. நாளைக்கு தான் புதுசா எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க பட்டுப்படவை, அத கட்டிட்டு போலான்னு இருக்கேன். நாளைக்கு என்ன விஷயம்? நாளைக்கு தான் பட்டாபிஷேகம், நிறைய கூட்டம் வரும், அந்த ஜட்ஜ் குப்புசாமி ஆம்படையா வேற வரும். நானும் பாருங்கண்ணா, அவளுக்கு இருக்கிற திமறு யாருக்குமே இல்ல, எதைத்தான் கட்டிட்டு போங்கல பாக்காத மாதிரியே இருந்துருவா. ஆனா அவ மட்டும் இந்த இத்தனோட கம்பிக்கால் செருங்க போட்ட பட்டுப்படவை கட்டிட்டு வந்துட்டா மட்டும் பத்தடி 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 பீத்துவா. இதுக்காக என்ன பண்ணிருக்கேன் தெரியுமோ இல்லையோ, ஒரு முளத்துக்கு ஜருகு போட்டு ஒரு பட்டுப்படவை வாங்கி வச்சிருக்கேன், நாளைக்கு கட்டிட்டு போறேன் வயத்தெரிய போறா. வயிற்றுல ஜெனிச்ச கருவை கொன்றது பாவமாச்சு, அந்த பாவத்துக்கு கிச்சாமி பண்ணிட்டானே அப்படின்னு வருத்தமே தவிர இந்த லட்சணத்துல சன்னியாசி ஆக போறேன், ரிஷிகேஷம் போக போறேன்னு வேற சொல்லிட்டு இருக்கேன். நாக்கு சவுந்திருக்கான்னு ஒரு கேள்வி. சரி அது விடுங்கோ. இந்த கடைக்கார ராமசுப்பு திரும்பி வந்திருக்கானே, அவன் என்ன ஆத்துல வச்சுக்கிறதா வேண்டாமா? நீ எப்படி இஷ்டப்படுறியோ அப்படி செய். இது பாருங்கண்ணா, அவன் இங்க இருக்க வேண்டான்னு சொன்னா என் மனசு சஞ்சலப்படுமோ நீங்க ஒண்ணும் நினைக்க வேண்டாம். அவன் இங்க இருக்கிறதுனாலயோ இல்லாம இருக்கிறதுனாலயோ எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்லுவேன். அது மாதிரி அவன் மேல உள்ள பாசத்தை நான் அறுத்துட்டேன். அதனால அவன் மேல பாசம் இல்ல, வெறுப்பு. நான் சொல்றது வெறுப்புனால இல்ல, அன்பு செலுத்தும் பட் உடம்பு கொண்டாடத்துல அடைச்சிட்டு வர்றது. சமையக்கட்டுல படுத்துறதுக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு மட்டும் நான் இங்க வந்து படுத்துக்கட்டுமா? என்ன பண்ணி நீங்க என் விஷயத்துல கொஞ்சம் கூட ஒரு ஹெல்ப்பே பண்ண மாட்டேன்றல நான் என்ன ஹெல்ப் பண்ணோ இந்த சுசீலா மேட்டர் சொன்னேனே மேற்கொண்டு ஸ்டெப் எடுத்தல நீங்க அதான் அது விஷயமா உங்க அண்ணா காதுல போட்டு வச்சிருக்கேனே யாரு உங்க ஆத்துக்காரன் தானே சரியான திருவாளத்தான் அவனை சொல்லல பெரிய மணி காதுல போட்டீங்களா இது விஷயமா மன்னிக்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்கு இது என்ன பயம் மணி டக்குன்னு கேட்டற வேண்டியது தானே என்ன சம்பந்தம் பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு தானே நார்த்தங்காய் எடுத்தேன். அப்படியா? சரி சரி சொல்லு. நிறைய நார்த்தங்காய் வந்திருக்கு, அத வாங்கி நறுக்கி உப்பு போட்டா தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாயிடும்.
ஊருகா பழசா போயிட்டா உணந்த நார்த்தங்கா போட்டுடலாம், உணந்த நார்த்தங்கா பழசா போயிட்டா வேலைக்காரிட்ட தூக்கி கொடுத்துடலாம். எல்லாம் கரெக்ட். இந்த உணந்த நார்த்தங்கால இருந்து சுசீலாக்கு எப்படி வருது? அங்கதான் சுசீலா கூட நன்னாவே நரத்தங்கா ஊருகா போடுவ. ஐயோ, அவளுக்கு ஊருகாயே போட தெரியாது. போட தெரியலன்னா ஒண்ணு குடி முழுகி போயிடல. சுசீலா கூட நன்னாவே சமைப்ப, ஆத்து காரியம் எல்லாம் நல்லாவே பாத்துப்ப. பாத்துப்பா பாத்துப்பா, குரல கேளுப்பா. எங்கப்பா? அங்கப்பா, மாமனாருப்பா. வாப்பா, வாங்க மாமா, வாங்க வாங்க வாங்க. என்ன மைதிலி, குட்டி பச்சை என்ன சொல்லிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, அவருக்கு நாத்தங்க ஊருகா வேணுமா, என்ன பார்த்து ஏற்பாடு பண்ண சொல்ல. அப்படியா? எங்கிட்ட சாயலட்சம் வரும்போது வாங்கிட்டு வரேன், சின்ன ஹெல்ப் பண்ணுமே. என்ன மாமா, நீங்க எந்த ஹெல்ப் வேணாலும் நான் உங்களுக்கு பண்றேன், என்ன வேணாலும் சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, சுசீலா ஜாதகம் தர்றேன், எடுத்து நேரா மயிலாப்பூருக்கு போ, அங்க ஜஸ்டிஸ் ஜெகநாதராஜன் குடு. அந்த மாமி புள்ள ஜாதகம் தருவா, அதை எடுத்துட்டு வந்துருவா. எதுக்கு? என்ன கேள்வி கேக்குற? ஜெகநாதின் பையனை சுசீலாவை பாக்கலாம் தான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருக்கான், அங்க செக்ரட்டரியா இருக்கான். ஏப்பா, பெரிய படிப்பு பெரிய உத்தியோகம்னா நிறைய பணம் கேட்பாடு. அதுக்காக பிஏ படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாம சுத்துற பசங்களுக்கு எல்லாம் பொண்ணை கொடுத்து விடுவாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போக முடியாது, வேற ஆளை பாருங்க. கண்ணா, நாத்திங்கா வேண்டாமா? நாத்திங்காயும் வேணாம், பரங்கிக்காயும் வேணாம். என்னடா வெங்கட்ட, என்ன பரங்கி காமேரம், உனக்கு திடீர்னு போக வந்துடுத்து. நிறைய நாத்தங்க வந்திருக்கா தெரியுமே, நேத்தே 50 காய் வாங்கி ஊறுகாய் போட்டுட்டேனே. அத வாங்கி உப்பு போட்டு வச்சா ஊறுகாய் சாகும். ஏண்டி, நானும் அதை தாண்டி சொன்னேன், வேலைக்காரிக்கு தூக்கி கொடுத்துடலா. இந்த வேலைக்காரியை பழசா போயிட்டா புது வேலைக்காரி வச்சுக்கலாம். புது வேலைக்காரி பழசா போயிட்டா பழைய வேலைக்காரிய வச்சுக்கலாமா? இது நான் ஒன்னும் புதுசா சொல்றேன். ஆமா, அதாவது புது வேலைக்காரி முரண்டு பண்ணா சுசீலாவை கொண்டு வந்து வச்சுக்கலாம். சுசீலா நாட்டங்கா ஊர்கால நன்னாவே போடுவா. ஐயோ, ஏய் மைத்ரி, என்னடி ஆச்சு நோக்கு திடீர்னு? எங்கான பிராமணரே, இதுக்கு முன்னால உங்க ஆத்துல யாருக்காவது சித்த பிரம்ம ஏற்பட்டிருக்கா? இது வரல இல்ல. ஐயோ, இது வரல இல்ல. மைதிலி பேசுறத பார்த்தா நேத்தே சித்த பிரம்ம வரும் போல இருக்கு. மைதிலி, என்ன ஆச்சு? என்ன, எல்லாருமா எனக்கு மர கயண்டு போயிட்டோம்னு யோசிக்கிறேளா? இல்லையா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சின்னவ, எனக்கு கல்யாணத்தை பத்தி ஒண்ணும் பேச தெரியாதுன்னு இதோ நிக்கிறாரு மச்சினர் பெரியவர், இவர் தான் சொல்லி கொடுத்தார். நான் சொன்னேன், கல்யாண பேச்ச யாருக்கு? இவருக்குதான். இவருக்கு என் தங்க சுசீலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கா. அந்த ஆசைய உங்களை என்ன சொல்ல சொன்ன? நான் சொல்லிட்டேன், பெரியவாளா பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுங்கோ. நாம்பி வெங்கட்ராம் ஐயர் சுசீலாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறார. ஆமா மண்ணி, மைதில என்கிட்ட கூட சொன்னான், நான் தான் வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கான், இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்னு சொன்னான். ஏ வெங்கட்டா, எங்கே அந்த மூஞ்சிய கொஞ்சம் காமி, வழியிறது. வெங்கட்டா, அந்த வேற நோக்கு இருக்க? வெங்கட்டா, எங்கிட்ட சொல்லவே இல்லையே, நோக்கு இஷ்டமா இருந்தா எனக்கு பூர்ண சம்மதம். என்ன சுசீலா தலையெழுத்து அப்படிதான் இருக்கணுங்க, மாத்தி எனக்கு விடுமா? என்ன என்ன சொல்றேன், சுசீலா சுத்த மண்டு சோம்பேறி, அவளை இன்னொரு ஆத்துல கொடுத்து இவளை எவன்டா வளர்த்தான்னு என் மண்டை உருளத விட இங்க தள்ளி என் மண்டை உருளட்டும் பாக்கல. நீங்க இருக்க மைதில் இருக்கா, பாத்துக்குவா. இந்த பாருங்க, அதெல்லாம் வேண்டாம், அவ ஏதோ விளையாட்டுத்தனமா சொல்லியிருக்கான், நீங்க வேற இடம் பாருங்க. இல்ல இல்ல, அவளுக்கு மூலா நட்சத்திரம் வேற, பையன் ஜாதகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா ஜாதகத்தம் முடிஞ்சு போச்சான்னு பாக்க வேண்டியிருக்கு. ஐயோ, இது என்னது, என்ன நீங்களும் இதெல்லாம் போய் நம்பிக்கை வச்சுட்டு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க வேற நல்ல பையனை பாருங்க. இவன் வேண்டாம். ஏன் பண்ணி, என் மச்சினருக்கு என்ன குறைச்சல்? ஓ, மச்சினருக்கு தானே என்ன குறைச்சல்? ஒரு குறைச்சலும் இல்ல, வேலை வெட்டி இல்லாம சுட்டுண்டே தெரியுற கல்யாணத்தையும் பண்ணிட்டு ஆம்படையா ஒரு பக்கோடா பட்டணம் வேணும்னு கேட்டா கூட என்னென்ன வந்து நின்றுட்டு, மன்னி மன்னி, ஆம்படையா பக்கோடா கேக்குறான், காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு என் பின்னாடிதான் வந்து போறான். அதனால என்ன பரவாயில்ல, ஏன் நீங்களே வாங்கி கொடுத்துறல? இப்ப அப்படிதான் இருப்பான், பின்னால வாழ்க்கையில முன்னுக்கு வந்து போட்டான். நான் கூட அப்படிதான், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆபீஸ்ல சாதாரண அட்டண்டரா வேலை பார்த்தேன். பாருங்க, உங்க தினசே வேற, நீங்க அட்டண்டராவும் வேலை பார்ப்பேன், அண்டர் கிரவுண்ட்லயும் வேலை பார்ப்பேன், ஆட்டை தூக்கி மாட்டுல போடுவி, மாட்டை தூக்கி ஆட்டுல போடுவி, உமா அகட விகட சாமர்த்தியம் எல்லாம் யாருக்கு வரும்? வெறும் வாய் சாமர்த்தியம் மட்டும் தான் உண்டு சொல்றேன். ஐயோ,
அப்படி சொல்லலாமோ? கிச்சாமி சாந்தி கல்யாணத்துக்கு இளவம் பஞ்சில தான் மெத்த தைக்கணும். இளவம் பஞ்சு கிடைக்கல, இளவம் பஞ்சு கிடைச்ச உடனே மெத்த தச்சு தந்துடுறேன்னு சொன்னேன். வருஷம் ஒன்னாறது, ஊர்ல ஒரு இளவ மரமும் காக்கலையோ? இல்ல அந்த மெத்த தைக்கிற தையக்காராலும் விட்டு ஊரை விட்டே போயிட்டாலும் நான் எடுத்துக்கிட்டேன். சுசீலா கல்யாணத்தை பத்தி பேசுறச்ச, மைதிலி சாந்தி முகூர்த்தத்தை பத்தி எது பேச்சு? பேச வேண்டிய நேரம் வந்தா பேசித்தானே ஆகணும். எங்களுக்கு என்ன புரியுது? நான் எங்க சரியா சீர் செய்வேனும் மாட்டேன்னு பயப்படுறேன். சீர் எனக்கா செய்ய போறேன்? உங்க பொண்ணுக்கு செய்ய போறேன், அவ அனுபவிக்க போறா. இதுல நான் என்ன குறுக்கே? அதுவும் இல்லாம முதல்ல அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம். அதோட அண்ணா தம்பிகளுக்கு அக்கா தம்பிகளை கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த ஆத்துக்கு பழக்கம் இல்ல. இப்ப புரியுது? ரெண்டு சம்பந்தம் இருந்தா இந்த சம்பந்தி பத்தி அந்த சம்பந்தத்துக்கு சொல்லலாம், அந்த சம்பந்தி பத்தி இந்த சம்பந்தத்துக்கு சொல்லாம இல்லையோ? ஆமா, நேற்று வேற வேலை இல்ல பாருங்க. இந்த சம்மந்தி பத்தி அந்த சம்மந்தி கிட்ட, அந்த சம்மந்தி பத்தி இந்த சம்மந்தி கிட்ட. இந்த கோடியாத்து மங்களம் நினைச்சல என்னையோ? வாங்கோ 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 வாங்கோ, நீங்க கேட்டு வந்து இந்த ஆத்து தான் வாங்கோ. என்னடா யாருடா அது? உன்னை தான் பாக்கணும் சொன்னாருக்கா, அதான் ஆச்சுன்னு வந்தேன். என்னது இங்க அன்னபூர்ணி மாமி யாரு? ஏ நான் தான். நீங்க நீங்க யாரு? நான் ஒரு ஏழ பிராமணன். பேரே ஏழ பிராமணனா? பேரை சொல்லுங்க. அனந்தராமன் பேரு. ஆச்சால்புரம் அனந்துள்ள எல்லாருக்கும் தெரியுமே. எனக்கு இந்த அரசியல் உள்ளவாள அவெல்லாம் யாரும் இல்ல. நான் வந்து சாதாரண மனுஷன். ஆச்சால்புரம் அனந்துன்னு சொல்றேல? ஆச்சால்புரம் அனந்துவா? பெரிய பாடகாச்சலர். பாடகே இல்ல, நான் பெரிய பெரிய பாடகாளுக்கெல்லாம் தம்பூரா போட்டிருக்கேன். ஆபீஸ்ல போய் மாமாவை பார்த்தேன், விஷயத்தெல்லாம் விவரமா எடுத்து சொன்னேன். ஆத்துல போய் மாமிய பாருங்கன்னு சொன்னார். என்னத்துக்காக இங்க அனுப்புனார்? எனக்கு ஒண்ணு பாட்டு கட்டலாம் பாட வராது. எதுக்குடா எனக்கு என்னத்துல? நான் தான் இவர் ஆபீஸ் காஷன் போனேன், அங்க நேரம் இங்க காஷன் வர்றேன். உன் கைடு வேலையை ஒழுங்கா பாத்துருக்கேன் மாமி. நான் ஒரு பிராமணன், அதுலயும் ரொம்ப ஏழ மாமி. எங்கானோ சுருதைய மாதி தொலைமை அதுலயே நின்றுட்டு இருக்கிறேன் மாமி. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. எதுக்கு? கல்யாணத்துக்காக இருக்கா. அப்பாட, இதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய பேடிகைய? சரி தெருங்க மைதிலி, உள்ள போய் ஒரு 25 ரூபாய் பணம் எடுத்து கவர் எடுத்து. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் யாச்சகத்துக்காக வரல. வேற எங்க வந்திருக்கேன்? என் பொண்ணு கல்யாணத்துக்காக 500 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். சரி, அதை நீங்க ஏத்துண்டு எங்க ஆத்து பொண்ண உங்க ஆத்துக்கு அழைச்சிக்கணும். உங்க ஆத்து பொண்ண எங்க ஆத்துக்கு அழைச்சிக்கிறதா? ஆமா. என்னத்துக்கு? உங்க பையன் வெங்கட்டா என் பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு துடியா துடிக்கிறான். இதெல்லாம் உங்க பையன் எனக்கு எழுதின கடிதாசு. என் பொண்ணுக்கு எழுதின கடிதாசு. இத்தனையுமா? இதுக்கு மேல எழுதினா என்னால கொண்டு வர முடியல. ஒரு கடிதாசு படிக்கிறேன் கேளுங்க. பையனுக்கு ரொம்ப சங்கீதம் காண ஒண்ணு நினைக்கிறேன். கண்ணே காந்திமதி என் பொண்ணு பேர் நல்லா இருக்கும் இல்லையா? நீ நானும் வளையப்பட்டு தவிழும் குன்னக்குடி வயலினுமால் இதனையும் இணைந்து விட்டோம். இதுக்கு பதில இவர் பொண்ணு எழுதிருக்கா. எங்கடா பாக்கெட்ல எடுத்தேன். இந்த பாக்கெட் அடிக்கிற பத்தி உன்னை விட்டு இன்னும் போகல. அவ என்ன எழுதிருக்கா அதை படிச்சு தொலை. பொண்ணுக்கு கிரிக்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல இருக்கு. சரி, நம் காதல் இன்னிங்ஸ் டிபீட் ஆகாமலும் டிரா ஆகாமலும் வெற்றி அடைய ஓபனிங் பேட்ஸ்மேன் உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன். நீங்கள் வாங்கி கொடுத்த பச்சை மிளகாய் பஜ்ஜி கற்கண்டு போல் இனித்தது. மிளகாய் பஜ்ஜி இனிக்குதாமா? நாக்குல சொரணையே இல்ல போல இருக்கு. எங்க அந்த கடங்கார வங்கட்டா? டேய் வங்கட்டா எங்க ரன் அவுட் ஆகி போட்டான். ரொம்ப ஆக்சன் வந்துரு. இத பாருங்க, ஏதோ குழந்தைகள் தெரியாதனமா ஏதோ தப்பு பண்ணிவிட்டா. எங்க ஆத்து பையனும் தப்பு பண்ணிட்டா. உங்க ஆத்து பொண்ணும் ஏதோ மிளகா பச்சைக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டோ. அதனால நம்ம பெரியவளான நாம எல்லாம் இதை மன்னிச்சு விட்டுடணும். பரவாயில்ல, போயிட்டோம். அவ அப்படி ஒண்ணும் பெரிய தப்பு பண்ணல. பெரியவா எல்லாருமா சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி இத நடத்தி வச்சிருவோம் மாமி. நீர் ஏதோ கங்கணம் கட்டிட்டு தான் வந்திருக்கிறேன். போடா கேட்டா. என்னடா என்னடா அது? வாடா ஓபனிங் பேட்ஸ்மேன். யாரா அவர்? இவரா? இவரா தெரியாத? மாப்பிள்ளைக்கு என்ன தெரியறதுக்கு நியாயம் இல்ல. மாப்பிள்ளையா? முடிவே கட்டுட்டீரா? என்ன பொறுத்த வரைக்கும் முடிவு பண்ணிவிட்டேன்.
பெரிய சங்கீத கலாநிதி, வயலின் எப்படி இருக்கும் தவள் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படி ஒரு கடுதாசி எழுதிட்டு என் பொண்ணை வேற கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மாமா, உங்க பொண்ணுக்கு தான் நான் லெட்டர் எழுதினேன். சரி, அதை போஸ்ட் பண்றதுக்காக அங்க போனேன்னா. சரி, போற வழியில பஸ் ஸ்டாப்ல இவர் பொண்ணு நின்றுட்டு இருந்தது. நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசினா. சர்ஜி பாக்கிறதுக்கு சுமாரா இருந்தா. சர்ஜி உடனே சுசீலாங்கிற பேர் அடிச்சுட்டு காந்திமதினு எழுதி அவ கையில குடுத்துட்டு. பாத்தேல, இப்படி ஒரு பையன் உங்களுக்கு மாப்பிள்ளையா வரணுமா? வாண்டா, இவ ஒரு உதவாக்கற வேலையத்தவ, இவரை விட்டுட்டோ நீங்க வேற நல்ல பையனா பறந்து இவ வாண்டா வாண்டவே. என் மாப்பிள்ளைய பத்தி நீங்க இப்படி எல்லாம் அவமரியாதையா பேசப்படாது. எனக்கு வேற நல்ல இடமும் கிடைக்காது. இத விட்டா என்னால வேற வரணும் தேட முடியாது மாமி. நான் ஒரு ஏழ பிராமணன் மாமி. எங்க அதையே சொல்லி கழுத்த இருக்கிறேன். அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி அது ஒண்ணுதான். பதில் சொல்ல போற சொல்லுடா. என்னே அவன் என்ன போய் அவன் அவன் சின்ன பழத்தை அவனுக்கு என்ன தெரியும்? இத பாருங்க, நீங்க போயிட்டு அப்புறம் இன்னொரு நாளைக்கு வாங்க. எங்க ஆத்து மாமா வரட்டும், அவர் ரெண்ட கலந்து பேசிட்டு. பேசுறதுக்கு எதுவுமே அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகும். என்ன இப்படி சொல்லிட்டேன்? அவருக்கு குலம் என்ன, கோத்திரம் என்ன? நான் தான் அப்பவே சொல்லிட்டேன், பிராமணன். இன்னும் சொல்ல போனா ஏழ பிராமணன். ஏழ பிராமணன் இல்ல, சுத்த வரமன். மிஸ்டர் அனந்தராமன், இந்த சூழ்நிலையில நீங்க என்ன குலம் கோத்திரம்னு பாத்துட்டு இருக்க நான் தயாரா. நீங்க எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, அதை பத்தி நீங்க அக்கறை வெங்கட்டா. இன்னைக்கு பாம்பே மேலுக்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்க. இன்னைக்கு ராத்திரி நீ பாம்பே போற. எனக்கு 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 இப்ப பாம்பே போகணும். அங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் ரெண்டு ஜூனியரா இருந்தவன் டிராவல் சர்வீஸ் நடத்திட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கான். அவன் இவனை வேலைக்கு அனுப்புறேன். அவசரப்படாதீங்க, வேலை வெட்டி எதுவுமே இல்லாம உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி இவன் என்ன பண்ண போறான்? மிளகா பஜ்ஜி வாங்கி கொடுப்போம். அதனால முதல்ல அவன் தானும் ஒரு மனுஷன் சொல்லி கல்யாணம் நிற்கட்டும். சரி, அதுக்கப்புறம் உங்க பொண்ணையே கல்யாணம் பண்ணி என்ன சொல்ல? வெங்கட்டா, உனக்கு 6 மாசம் டைம். மத்தவெல்லாம் பார்த்து கேலி பண்ற அளவுக்கு இல்லாம ஆச்சரியப்பட முடியுமா நடந்துக்கணும். அதுக்கு இது உனக்கு ஒரு வாய்ப்பு. வேலை கிடைச்சோன்னு மனசு மாறிடப்படாது. நீ இந்த அனந்தராமையர் பொண்ணையே கல்யாணம் பண்ணி இதுல ஏதாவது நீ மாற்றம் செய்த அப்புறம் நீ உங்க அண்ணாவை பார்க்க முடியும். அண்ணா மைதிலி, அவனை உள்ள அழைச்சிட்டு போய் சாம்பு. சரி மாமா. பிச்சாமி அண்ணா, நீ ராத்திரி அவனை மெயில ஏத்தி விட்டு வந்துரு. சரி, அனந்தராமர்வா நீங்க கவலைப்படாம போங்க. சரி, எல்லாம் நல்லபடியா நடந்து. என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படி ஒரு ஏழ பிராமணனுக்கு மாப்பிள்ளைய தூக்கி தானமா கொடுத்துட்டோம். வளைச்ச மசாலா தவிச்சு அடிச்ச மாதிரி நல்ல மாப்பிள்ளைய வளைச்சு அடிச்சுட்டே உண்மை பாடு ஜெயமாயிடுத்து. மாமி, ஒரு வெத்தலை தட்டை கொண்டாங்க, அதுல இந்த பணத்தை வச்சு உங்ககிட்ட கொடுத்து விடுறேன். வெறும் 500 ரூபாயா? என் பொண்ணு இந்த மாமியோட ஓர்ப்பிடி. அவன் கல்யாணத்துக்கு கூறப்படவே 1500 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஆமா ஆமா ஆமா, வாங்கி கொடுத்த. ஆனா அடுத்த நாளே அதே கலர்ல அதே டிசைன்ல இன்னொரு புடவை எடுக்கணும், அத செத்த குடுங்கோன்னு வாங்கிட்டு போன. அது என்ன ஆச்சுன்னு இன்னும் தெரியல. இன்னும் வந்து சேரலையா? சீக்கிரமா உங்களுக்கு கொடுத்துறேன். அந்த எவர் சில்வர் தூக்கு அதுவும் வரல. உதாரண சம்பந்தியா நீங்க ஒண்ணு எடுத்துக்க வேண்டாம். சரி சரி, அது இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா உங்க பொண்ணு மட்டும் அவர் பொண்ணு மாதிரி இருந்தா அதுவே எனக்கு போதும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாங்களும் குழந்தைய பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு நடை குழந்தைய அழைச்சிட்டு வாங்க. கண்டிப்பா அவசியம் அழைச்சிட்டு வந்துடுறேன். என்ன வந்ததுல இருந்து கோட்டை கூட கழட்டி வைக்காம அப்படியே உட்கார்ந்து இருக்கல.
நாளையிலிருந்தா இந்த கோட்டை போட்டுக்க போறது இல்லையே. இன்னும் சித்திர அடி போட்டுக்கலாமேன்னு ஒரு ஆசை. ஏ வேற புது கோட்டை தைக்க கொடுத்துருக்கல? கோட்டை போட்டுக்க போறது இல்ல. ஐயோ கோட்டையே போட்டுக்கலன்னா நாளையிலிருந்து சுண்டை போத்துண்டே ஆபீஸ்க்கு போறதா முடிவு பண்ணிட்டேல. பாக்குற வச்சிருப்பா. நாளையிலிருந்து ஆபீஸுக்கே போக போறது இல்லையே. என்னண்ணா என்ன பொருளி? நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். என்னண்ணா என்ன சொல்றேன்? ஆமா சம்பாதிச்ச வரைக்கும் போடுங்கிற எண்ணம் வந்துடுது. இனிமே நான் சம்பாதிச்சு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன இருக்கு எல்லாம் முடிஞ்சிருக்கு. அதான் முக்கிய அடையறதுக்கு மனசு செலுத்திண்டு அந்த வழியிலேயே போலாம் இருக்கு. என்ன நிஜமா தான் சொல்றேன்? இன்னைக்கு தாண்டி ராஜினாமா கொடுத்தேன். என்னன்னா இப்படி பண்ணிவிட்டேன்? இன்னும் 10-12 வருஷத்துக்கு நீங்க வேலை பார்க்கலாம். இப்படி வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன்னு வந்து நிக்கிறேன். நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கச்சியே ஒன்ன புடி என்ன புடின்னு நான் செலவுகளை சமாளிச்சுட்டு இருக்கேன். இப்படி வேலையை விட்டுட்டேன்னா இந்த பாளையங்களை இழுத்துண்டு நான் எப்படி மாசம் மாசம் கரையேற போறேன்? நீ செலவுகளை குறைச்சுக்கத்தான் முயற்சி பண்ண. எந்த செலவேன்னு குறைக்கிறது? ஹவுஸ் டாக்ஸ், அர்பன் டாக்ஸ், இன்சூரன்ஸ், எலக்ட்ரிக் பில்லு, போன் பில்லு, இந்த பில்லெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்குள்ள தாவு தீர்ந்து போயிடுறது. அப்புறம் தினப்பத்திரிக்கை, மாச பத்திரிக்கை, வார பத்திரிக்கை, வருஷ பத்திரிக்கைன்னு ஆளுக்குள் பத்திரிக்கை, ஆத்துல மாட்டை வச்சுட்டே 10-ஆம் தேதிக்குள்ள பால் கூப்பன், மளிகை கடை பில்லோ மாசம் மாசம் டெலிவிஷன் டவர் மாதிரி ஏறிண்டே போறது. அந்த சபா இந்த சபான்னு ஊர்ல இருக்க சபாக்களுக்கு எல்லாம் சஸ்பிரிஷன், வரவாளுக்கும் போறவாளுக்கும் கல்யாணம், காட்சின்னு நன்கொடை, கணபதிபமும் சுதர்சனமும் அப்பப்ப அதுக்கு வேற செலவு. இதை மாசம் மாசம் பண்டிகை வேற, புள்ளியா சதுர்த்தி, ஆவணி ஆகட்டும், கோகுலாஷ்டமி, வரலட்சுமி நம்பு, திருப்பி படுத்தா தீபாவளி, பரந்து படுத்தா பொங்கல், இதுல எந்த செலவேன்னு நான் குறைப்பேன். ஆண்டவ புண்ணியத்துல டாக்டர் ஃபீஸ், மருந்து செலவு, அது நமக்கு மாத்திரம் கொஞ்சம் ஜாஸ்தி இல்ல, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கும். காலேஜ் ஃபீஸ், பள்ளிக்கூட சம்பளம், அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆச்சு, நாளைக்கு சக்கு சீமந்தம்னு வந்து நிக்க போறா. சீமந்தம் எடுத்துக்க அங்க யாரு இருக்கா? இல்ல நம்ம தானே பண்ணி ஆகணும். இதெல்லாம் ஒரு நிமிஷம் கூட யோசனை பண்ணாம இப்படி வேலையை விட்டுட்டேன்னு வந்து நிக்கிறேனே, நான் என்ன பண்ணுவேன்? போக போ சரியா போ. எப்படி நான் சரியா போகும்? நான் என்னெல்லாமோ மனசுல கோடிச்சுட்டு இருக்கேன், நீங்க இப்படி பண்ணிட்டேனே. எங்க ஆத்துக்காரர் சன்னியாசி ஆக போற, அதனாலதான் வேலையை ராஜாவா பண்ணிட்டாருன்னு சொன்ன. நாலு பேர் என்ன பார்த்து சிரிப்பா. அந்த ஜட்ஜு குப்புசாமி ஆப்படையா உறுத்தி போதும் நேக்கு. நாளைக்கே வீடு விடா போய் கெட்டியாடி கெட்டியாடி அன்னபூரணி ஆம்படையா வேலையை ராஜினா பண்ணிட்டு எங்க சன்னியாசியா போயிட்டான். இனிமே அவன் பட்டு புடவை கட்டிக்க முடியாது, வைரத்தோடு போட்டுக்க முடியாது, அவன் கொட்டமெல்லாம் அடங்கிடுத்து அடங்கிடுத்துன்னு கழுத்த ஒரு தமுக்கையும் கட்டிட்டு மயிலாப்பூர் முழுக்க டண்டனக்க 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 டண்டனக்கன்னு அடிச்சு தீத்துடுவான். யார் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அத பத்தி நீ கவலைப்படாத. நமக்காக நாம வாழணுமே தவிர பொறுத்தியாருக்காக வாழப்படும். இதை பாருங்கண்ணா, நம்ம ஒன்று அத்வானத்தில் கூடிய இருக்கல, நாலு பேருக்கு மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஊருக்கு கண்ணியமாக வாழ்ந்துதான் ஆகணும். அதனால நீங்கள் நாளைக்கு ராஜினாமாவை திரும்ப வாங்கிட்டு வேலையில் சேர்ந்துருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது சடப்பித்தத்தில் ஏற்பட்ட முடிவில்லை, ரொம்ப நாளாக யோசனை பண்ணி இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ஆனால் வேலையில் சேர்றதுங்கிறது இனிமேல் நடக்காத காரியம். அதனால செலவுகளை சுருக்கிண்டு எல்லாரும் சிக்கனமாக வாழ்க்கை நடத்த பாருங்க. இனிமே என்னென்ன பழத்தை எதிர்பார்க்காதீங்கோ, பகவத் தியானம் ஒண்ணுதான் இனிமே எனக்கு. கைய உதறிட்டு போயிட்டா போங்க போங்க, எனக்கு மட்டும் எங்க இருக்கு? நான் அப்படியே ரிசிகேஷமா 10 மாசம் எங்கேயாவது பார்த்து போறேன். காதையே கேட்காத மாதிரி போயிட்டா போங்க போங்க, நான் மட்டும் என்னத்துக்காக என்கிட்ட போறேன். என்னமா உன் கம்மாவுக்கு என்ன வச்சிருக்கேன் ரொம்ப பணம் வேணுமா செலவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த பாரு இனிமே பணம் கூட கேட்டுக்கு வராது இங்க ஒண்ணு கொட்டி கிடக்கல இவர் பண்ணிட்டு வந்திருக்கிற காரியத்துக்கு இனிமே நானும் ஒண்ணு மாதிரி நாலு அடத்துல போனவாங்கன்னு தட்டை தூக்கிட்டு கிளம்பாம இருந்தா அதுவே பெரிய காரியம். எப்பவாவது கேட்டுக்கணாமா, ரொம்ப நெருக்கடிமா. உனக்கு என்ன நெருக்கடின்னு தான் கிடைக்கணும். உனக்கு ஆயுத நெருக்கடி இருக்கும், ஒரு
இருக்கான். அது மருந்து அது இதுன்னு ஒரு 100 ரூபாய் செலவாகுமாம்மா. அப்பதான் பிரசவம் சௌக்கியமா இருக்குமா. ஆம்படையா பிள்ளையாண்டு இருக்காளா? ஆமாமா. தலச்சனா? ஆமாமா. அட அசடே, இது ஏன் முன்னாடியே சொல்லப்படாது? சட்டை இந்த 100 ரூபாய் வச்சுக்கோ. டாக்டர் சொல்ற மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லபடியா பாத்துக்கோ. சரிம்மா. பணம் இல்லைன்னு ஒண்ணு கவலைப்படாது. அப்பப்ப என்னண்ட வந்து கேளு, நான் தரேன். ரொம்ப சந்தோஷமா. இந்த ஊறுகாய் நாரத்தங்க நேத்து தான் போட்டேன், உள்ள தச்சு பொண்ணு கொடு. பாரு, நான் ஊறுகாய் கொடுத்தது என் ஊருக்கு தெரிய வேண்டாம். சேஷம் ஆயிடுத்து, நீங்க மட்டும் சேஷம் பண்ண போன கேட்போம். அவளுக்கு தெரியாம எடுத்துட்டு போயிடு. சரிம்மா. இந்த பாரு, டாக்டர் என்ன சொல்றாருன்னு அப்பப்போ என்னண்ட வந்து சொல்லிட்டு இருக்கணும். சரிம்மா. வா, நான் வரேம்மா. வா வா வா.
தாயே காமாட்சி, அந்த பொண்ணு நல்லபடியா பிரசவிச்சு ராஜா வட்டமா குழந்தை பிறக்கணும். மைதிலி, மைதிலி, வாங்கப்பா. அண்ணாமலபுரத்துல ஒரு தனி வீடு பாத்துருக்கேன், வசதியா இருக்கு. தனி வீடா? எதுக்கு? என்ன அப்படி கேக்குற? மகாலிங்கம் ரிஷிகேசம் போக போறேன், பத்ரிநாத் போக போறேன் சொல்லிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் கிளம்பி கூட்டாருன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஆத்துக்காரங்களும் உன் தலையில தான் முடியும். அதுக்காக மண்ணிய தனியா விட்டுட்டு நாம பிச்சுட்டு போயிடலான்னு சொல்றீல? அப்ப இந்த சகதியிலேயே கலந்து ஓடிட்டு போறியா? எரும மாட்டுக்கு சகதியில ஓயண்டாதான் சந்தோஷம். என்னையும் ஒரு எரும மாடுன்னு நினைச்சுக்கோங்க. நீ உங்க ஆத்துக்காரன் புத்தி கட்ட எரும மாடு இல்லன்னா அண்டா மண்ணின் தாங்கி இருப்பா. தனியா போய் குடும்பம் நடத்த தெரியாதா? நடத்த முடியாதா? மாமா ஒரு விஷயம், அவ உலகத்துக்கு தான் அண்ணாமண்ணி. என்ன பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா எல்லாம் அவாதான். அவ நிழல பிழிஞ்சு வாழணும்னு கூட ஏதாவது நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒருவேளை அவ இந்த ஆத்துல இருக்கிறது நீங்க வரப்போக இடைஞ்சலா இருக்கும்னாக்க இந்த ஆத்து பக்கமே நீங்க வர வேண்டாம். என்ன மைதிலி நான் சொல்றது? அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். அப்பா பாக்கணும்னு ஆசையா இருந்தா நான் ஒரு நேரம் ஆத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அவ்வளவுதானே? அடி பாவி. எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நாங்க கிளியரா சொல்லிட்டோம், வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? மாப்பிள்ள ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. உங்க மனசு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து வேற ஒண்ணும் இல்ல. ஒரே ஆத்துல எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறதுனால எவ்வளவு நல்லது எனக்கு தெரியாதானே. உட்கார உட்கார. சௌக்கியம் தானே? சௌக்கியம். ஆமா, நான் ரிஷிகேசம் போறது தெரியுமோ இல்லையோ? தெரியுமே, நல்லா தெரியுமே. ஆத்துக்காரங்களா நான் பாத்துக்கிறேன், தாராளமா போயிட்டு வாங்க. ஆமா, மாமிய வர்றதுனால ஆக்ஷன் போடலா? இல்ல, நான் மட்டும் தனியா தான் போறேன். மாமி ஆயிடுச்சு போங்க, தம்பதி சமயத்தான் போறேன். புண்ணியம் உண்டு. என்ன சம்மந்தி பிராமணரே, என்ன ஆத்த விட்டு தரத்துறதுலயே குறியா இருக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, நீங்களும் கூட சேர்ந்து போறேன். பலன் உண்டுன்னு சொல்றது இல்ல. எங்களுக்கு பலன் கிடைக்கிறதோ என்னமோ, உங்களுக்கு அதனால ஏதோ பலன் கிடைக்கும்னு நினைக்கிறது போல இருக்கு. ஆனா ஆத்த விட்டு அந்த இந்த நகர முடியறத அவர் அப்படித்தான் சொல்லிட்டு இருப்பார். நீங்க போய் காப்பி சாப்பிடுவோம், அழைச்சிட்டு போமா. இன்னும் நீ என் வார்த்தையில நம்பிக்கை வைக்கலையா? வர்ற புதன்கிழமைக்கு புறப்படுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். கொஞ்சம் லேட்டா சொன்னதுனால கஷ்டமா போயிட்டு, அப்புறம் ஒரு பெரிய ஆபீசரை பார்த்து டிக்கெட்டை வாங்கிட்டு வச்சுங்க. என்ன பாத்தேல, உங்களுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்றதுக்குன்னே பக்கத்தாத்துல ஒருத்தர் பகவான் குடி வச்சிருக்கார் பாத்தேல. அப்பா பிரயாணதார்த்தி, அந்த டிக்கெட் இப்படி கொடு. அமி, கோவத்துல டிக்கெட்டை கிழிச்சு போட்டுறாதீங்க. ஏண்டா எக்கன பைத்தியம் நினைச்சியா? என்ன நிஜமா தான் நீங்க ரிஷிகேஷம் போறேடா? இல்ல பொய்யன்னு நீ நினைச்சிருந்தா நான் என்ன பண்ணட்டும்? அப்பா கிச்சாமி, இந்தாப்பா நீ யாவது கொஞ்சம் சொல்லு. நானும் உங்க அண்ணாவுக்கு சொல்லி சொல்லி நேக்கு வாய் வலிச்சு போச்சு. அண்ணா அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வரணுமா? கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி முடிவு பண்ணக்கூடாது. அவசரமா? ரொம்ப நிதானமா பல வருஷம் யோசனைக்கு பிறகு வந்த முடிவுடா இது. இல்லண்ணா, நீங்க ஆபீஸ்ல வேலையை ராஜினாமா செஞ்ச கூட எம்டிக்குலாம் ரொம்ப வருத்தம். உங்க லெட்டர் இன்னும் அக்செப்ட் பண்ணாம அப்படியே வச்சிருக்கலாம். வச்சிருக்கணுமே, நான் வேணாம்னு சொல்லியே. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆபீஸ் பந்தத்துல இருந்து நான் கண்டுட்டாச்சு, அவ்வளவுதான். இப்ப சன்னியாசம் வாங்கிப்படியா? அப்படி என்ன இந்த ஆத்திரம் உங்களுக்கு கொடுமை நடந்துடுத்து? சன்னியாசம் வாங்கிக்கிறதா அது? ஏண்டி ரிஷிகேசம் போன உடனே எனக்கு காஷாயத்தை கொடுத்து என்ன சன்னியாசி ஆக்கிடுவாள்னு பாத்தியா? அது அவ்வளவு சுலபம் இல்ல. ஒத்தம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது கூட சுலபம், ஆனா உண்மையான சன்னியாசத்துக்கு மனசை பக்குவப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் என்னத்துக்காக ரிஷிகேஷம் போகணும்? சேத்த நடந்து போகணும்னா செத்த பொறுத்துக்குங்க. எனக்கு சில பொறுப்புகள்லாம் இருக்கு, அதெல்லாம் வயது மைத்திரிக்கு மைத்திரிட்ட ஒப்படைச்சிட்டு நானும் வந்துடுறேன், ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிடலாம். இதையெல்லாம் நீ இருந்து பார்த்துட்டு என்ன வந்து சேரு. நான் நிச்சயமா புதன்கிழமைக்கு புறப்பட போறேன். புதன்கிழமைக்கு போறேளா? போங்க போங்க. என்ன முதல்ல டெல்லிக்கு தானே போவே? ஆமா, சக்குவுக்கு கருவடா முடிஞ்சு கொடுக்கணும். ஜவ்வரிசி கருவடம்னா சக்கு பிரியமா சாப்பிடுவா, அப்பளம் வேற இட்டு கொடுக்கணும். இந்த சனியை பிடிச்ச மானம் வேற மூடாம் போட்டு இருக்கு. என்ன ஒரு பத்து நாள் தள்ளி போடுங்களே. அதெல்லாம் முடியாது. என்ன பொருள், நீ கருவடாத்துக்கு அப்பளத்துக்கு மனுஷன் வெயிட் பண்ணிட்டு இருந்தா முக்தி இந்த ஜென்மத்துல கிடைக்காது. கால கிரீடதி கச்சரியாய், காலம் விளையாடுகிறது.
வாழ்க்கை அவுட்டாகிக்கொண்டே போகுது. அப்பா பிரணதார்த்தி, என் பிராணனை எடுக்காத. அவருக்கு ஒரு காஷாயத்தை கொடுத்து ஆத்த விட்டு திறத்ததுலயே குறிய இருக்கா. நீ உங்களுக்கு ஒரு டெலிகிராம். என்னதே தாத்தியா? ஆமா. எங்க இருந்து? எங்க இருந்து? எங்க இருந்து? ஏடி படிக்க வேண்டாமோ? படிக்கல. எங்க பிரிங்கண்ணா? எங்க இருந்து? எங்க இருந்துண்ணா? டெல்லியில இருந்து சக்கு தந்தி கொடுத்துருக்கா. டெல்லியில இருந்து சக்குவா? என்னமா? வர புதன்கிழமைக்கு புறப்பட்டு வர்றாளாம். புதன்கிழமைக்கு புறப்பட்டு வரலாமா? அவன் மட்டும் தான் வரலாமா? அவன் ஆசிரியர் வரலையாமா? அவன் மட்டும்தான் வர்றான்னு நினைக்கிறேன். தந்தியில அப்படித்தான் இருக்கு. என்னத்துக்காக தனியா வர? என்ன என்னமா இருக்கும்? என்ன ஸ்நானம் பண்ணாம இருப்பாளோ? தெரியலையே. எதுக்கு இப்ப ரிஷிகேஷம் வாண்டானா? சக்கு இங்க வர்றதுக்கும் நான் ரிஷிகேஷம் போறதுக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் நீ இருந்து பாத்துக்கோ. என்னால ஒன்னு பாத்துக்க முடியாது. சொந்த தங்க காரண காரியம் இல்லாம டெல்லியில இருந்து வர்றேன்னு தந்தி கொடுத்துருக்கா. உங்களுக்கு கொஞ்சமாவது பதட்டா இருக்க? என்ன எங்க நீ பதட்டப்பட விடுற? எல்லா பதட்டத்தையும் மொத்தமா சேர்த்து நீயே பட்டு இருக்க. சரி சரி, சக்கு வரட்டும். அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுவோம். இப்ப அவா காரியத்தை பாருங்க, நாங்க கொஞ்சம் தியானம் பண்ணுவோம். பகவானே, பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஏதாவது ஒரு பிரச்சனை வைத்த சங்கடம் பண்ணிட்டே இருக்கு. பிரணதார்த்தி, நீ எதுக்கும் அந்த டிக்கெட்டை போய் கேன்சல் பண்ணிட்டு வந்துடும். ஏ மாமி? என்னடா ஏ மாமின்னு கேக்குற? சத்து இப்படி திடீர்னு புறப்பட்டு வர்றது என்னால ஒண்ணு சாதாரணமா எடுத்துக்க தோணல. இவர் பாட்டுக்கு என் தலையில தூக்கி போட்டு ரிசிகேஷன் போறேங்கிற. நான் ஒரி பண்ணி உடம்பு கொண்டு வந்து விட்டுடுவேன். அதனால சக்கு வந்து அவ விஷயம் என்னன்னு தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து ரிசிகேஷத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இப்ப போய் கேன்சல் பண்ணிட்டு வந்துடும். ஆமா, அவ்வளவுதான். மாமா, என்ன மாமா சொல்றேன்? அவ மனசுல பாசம் மண்டி கிடக்கு. அது வெறும் பாசிதான் உணராத வரையில அவளுக்கு நிம்மதி இல்லை. அப்போ போ போ, இந்த டிக்கெட் வாங்க ரொம்ப சிரமப்பட்ட எல்லாம் வியத்தமா போச்சு. 25% புடிச்சிருவாளே. 25% இன்னும் இந்த குடும்பத்துல என்ன புடிச்சு வச்சிருக்கடா? சக்கு, வந்து 2 நாள் ஆகுது. இப்படி எதுவுமே சாப்பிடாம யாருக்கிட்டயும் எதுவுமே பேசாம வாய மூடிண்டே இருந்தா என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நடந்தது என்னன்னு சொன்னா தானே ஏதாவது தீர்வு காணலாம். என்ன நடந்தது சக்கு? ஆத்துக்காரர்ல ஏதாவது சண்டையா? சொல்லேண்டி. ஏ மண்ணி, உங்களுக்கு தெரிஞ்சவா உங்க ஊர்க்காரன் தர கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆமா, வழங்குமா காரா? நல்ல வடமா? ஏ, இப்ப அவர் பிராமணர் கூட இல்ல, கிறிஸ்தவர மாறிட்டார். என்னது, சிவராம கிருஷ்ணன் கிறிஸ்தவர மாறிட்டாரா? சிவராம கிருஷ்ணன் இல்லடி, சேவியர்னு சொல்லு. சேவியரா? என்ன சொல்றேன், உங்களுக்கும் தெரியுமா? சக்கு அவர் சொல்லாம கோவிச்சின்னு பொருட்டு வந்துருக்கா. அவர் நடந்த விவரத்தை எல்லாம் நேற்று லெட்டர் எழுதி போட்டுருக்கா. லெட்டர் லேட்டா வந்து கிடைக்கிறது. என்ன எழுதியிருக்கார்? போன தடவை அவர் இங்க வந்தப்போ ஆபீஸ் காரியமா 1 மாசத்துக்கு அரேபியாவுக்கு போக போறதா எழுதியிருந்தாரோ இல்லையோ? ஆமா. அப்படி போனப்போ இயேசுநாதர் பிறந்த இடமான அந்த ஜெருசலம் நகருக்கு போயிருக்கார். சரி, அங்க இருக்கிற மாதா கோயில்லாம் சுத்தி பார்த்துட்டு அங்கேயே ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்திருக்கார். சரி, ராத்திரி ஹோட்டல் வராண்டாவில உட்காந்துட்டு அந்த மாதா கோயிலையே பார்த்துட்டு இருந்தாராம். திடீர்னு ஒரு ஒளி அவரை நோக்கி வந்த மாதிரி இருந்தார். அந்த ஒளி அவர் மேல பட்ட உடனே அப்படியே மூர்ச்சி ஆயிட்டார். அவ்வளவுதான், அங்கேயே மறுநாள் கிறிஸ்துவ மதத்துல சேர்ந்துட்டு சிவராமகிருஷ்ணங்கிற தாம் பேரை சேவியர்னு மாத்தின்றாராம். டெல்லிக்கு புறப்பட்டு வந்து அமெரிக்கன் எம்பசில தான் பார்த்துட்டு இருந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு மதப்பள்ளியில போதகரா சேர்ந்துட்டாராம். இவர் பண்ணியிருக்கிற காரியத்தை பார்த்து ஊரே சிரிக்கிறது. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அதனால உடனே புறப்பட்டு ஓடி வந்துட்டேன். என்னது இது, வயிற்றுல என்ன இருக்கு? மாதா கோவில இருந்து ஒளி பறந்து வர்றதாவது, இவர ஆட்கொள்றதாவது? என்ன அந்த மாடியில உட்காந்து இருக்கச்சே, பனையில மூளை உறைஞ்சு போய் மூளைகளை ஏதாவது குழம்பி போயிருக்குமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மண்ணி, நல்லாத்த பேசுற. நல்ல பிராமண குலத்துல பிறந்துட்டு கிறிஸ்தவனா மாறுறதாவது? அதாவது அவன் மனசு பொறுத்து இருக்கு, யாரு வேணாலும் எந்த மதத்துல வேணாலும் சேரலாம். ஆமா, ஏதோ ஒளி பறந்து வந்ததாமே, இந்த கதையெல்லாம் நீங்க நம்புறீங்களா? தாராளமா நம்புறேன்.
மனச நிர்மலமா வச்சுண்டா தெய்வத்தோட ஒளி எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். உங்கள அண்ட போய் கேட்டேன் பாருங்க, என்ன சொல்லணும் இப்ப சக்குக்கு என்ன வழி? ஏன் சக்கு என்ன சொல்ற? இனிமே அவர் முகத்தை முடிக்கிறது இல்லைங்கிற முடிவோடதான் வந்திருக்கேன். சரி, கோபத்துல அப்படி என்ன சொல்லப்படாதுமா, நாளைக்கே மனசு மாறி விடலாம். சொன்ன வார்த்தை அப்படியே நிற்கும். என்ன சிவராமகிருஷ்ணன் உடனே புறப்பட்டு வர முடியுமா? தந்தி கொடுத்துறேன், அவன் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் டிசைட் பண்ணுங்க. ஆமா ஆமா, உடனே உடனே தந்தி கொடுத்துருங்க. ஆமா, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்லயே புறப்பட்டு வர சொல்லி தந்தி கொடுத்துருங்க. சரி சக்கு, வாடி வா, ஏதாவது சாப்பிடுமா? ஆமா வா, உன் மனசுல உள்ள பாரத்தை எல்லாம் இறக்கிட்டு வேணும். போ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி மகாலிங்கம் சுவாமி, மகா சுவாமி உட்காருங்க. பரவாயில்லை, நீ இன்னும் ரிஷிகேஷம் புறப்படலையா? இல்ல சுவாமி. நீங்க எப்படி இங்க உள்ள வந்தேன்? யாரும் இல்ல, மாடிக்கதவு திறந்திருந்தது, நேரா வந்துட்டேன். ஆமா, நீ இந்நேரம் ரிஷிகேஷம் புறப்பட்டு இருக்கணும் இல்லையா? அது வந்து புறப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. என் தங்க புருஷன் கிறிஸ்துவனா மாறிட்டான், அவ கோச்சிட்டு புறப்பட்டு வந்துட்டா சுவாமி. குருவாயூர் கோவில்ல நம்பூத்திரி சட்டை எதுவும் போடாம ஆச்சாரத்தோட பூஜை பண்றார். பத்ரிநாத்ல குளிக்காம கொள்ளாம உள்ளன்கோட்டு தலப்பாயோட பூசாரி அர்ச்சனை பண்றார். மதங்கிறது சட்டை மாதிரி, வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா கழிச்சிடலாம். ஆனா மதமே தெய்வம் இல்ல சுவாமி. அப்போ சிவராமகிருஷ்ணன் மன்னிச்சுள்ளாமா? நீ என்ன மன்னிக்கிறது? நீ மன்னிக்கலாமான்னு கேக்குற போதே ஒரு மமதை இருக்கு. மன்னிக்கணும் சுவாமி. நான் என்ன மன்னிக்கிறது? அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாவா? ஆகட்டும் சுவாமி. குழம்பி போயிருக்கிற என் மனசை தெளிய வச்சிருக்கிறது நல்லா தெளிவாயிடுச்சு. நான் என்ன செய்யணும் எனக்கு நல்லா தெளிவாயிடுச்சு சுவாமி, நல்லா தெளிவாயிடுச்சு. எந்த ஐடியாவில் நீங்க மதம் மாறினேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமோ? உங்களுக்கே தெரியும், நான் ரொம்ப பக்திமானும் தவறாம கோயிலுக்கு போறவனும் இல்லை. பொதுவா இந்து தர்ம சாஸ்திரங்களை மேலெழுந்து வாரியா படித்திருக்கேன் தவிர உள்புகுந்து படித்ததில்லை. நம்மோட மதத்து மேல இன்னைக்கு வெறுப்பு கிடையாது. ஆனா அன்னைக்கு ஜெருசலத்தில் ஏற்பட்ட அனுபவம் இதுக்கு முன்னால நான் அனுபவிச்சே அறியாது. ஜீசஸ் கிரைஸ்டே நேர்ல வந்து மனித குலத்துக்கு தொண்டு செய்ய என்ன கூப்பிட்ட மாதிரி ஒரு பிரமை. அப்பதான் என் வாழ்க்கையோட பர்பஸ் என்னங்கிறது நான் புரிஞ்சிட்டேன். உடனே கிறிஸ்து மதத்துல மாறிட்டேன். எல்லாம் சரிதா, நம்ம மதத்துல இருந்துட்டே நீங்க நினைக்கிற பணியை செய்திருக்கலாமே. செய்திருக்கலாம், ஆனா நீக்கு உருவமா வந்து அமைஞ்சது ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அதனாலதான் கிறிஸ்துவன் ஆயிட்டேன். உங்க தூய்மையான எண்ணம் நேக்கு புரியுது. என்ன மதம்ங்கிறதே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். அந்த ஸ்டேஜுக்கு பிறகு உண்மையை தேடி பிரயத்தனம் பண்றவனுக்கு மதம் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி காரியம் என்ன 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 சொல்லிட்டு இருக்க இப்ப அவர்கிட்ட? புரியலையா? புரியல. உலகம் முழுக்க வெள்ளம் பெருக்கெடுத்துறதுன்னு வச்சுக்கோ, அப்ப நம்ம கொல்லபுரத்துல இருக்க கிணறு எந்த அளவுக்கு நமக்கு பயன்படும்? பயன்படாதோ இல்லையோ? பயன்படாது. அதே மாதிரிதான் லோகத்தை கடந்த பிரம்மஞானிகளுக்கு வேதங்கள் பயன்படுறது இல்ல. இது நான் சொல்லல, பகவான் சொல்லிருக்க. இப்ப ஏறத்தாழ நம்ம ரெண்டு பேரும் ஒரே தட்டுலதான் இருக்கோம். ரெண்டு பேரும் ஒரே தட்டுலதான் இருக்கல, தட்டு தாங்காது, கவுந்துடும். என்ன சொல்ற? இதை சொன்னதுக்காகத்தான் வேலை மலகிட்டு தந்தி கொடுத்து டெல்லியில இருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல புறப்பட்டு வர சொன்னேன். அவளை
இந்த பொறுத்த அளவுல மாப்பிள்ளை எந்த தப்பும் பண்ணல. ஒரு ஊருக்கு போய் சேர ரெண்டு வழிகள் இருக்கிறது வச்சுக்கோ. அதுல ஒரு வழியில அவர் போயிட்டு இருக்கார், நாமும் தான் ஒரு வழியில போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த வழியில அவரோட வரமாட்டேன்னு சொல்றதுக்கு சக்குவுக்கு ரைட் இருக்கு. நான் போன இந்த வழியில தான் சக்கு வரணுங்கிற கட்டாயம் இல்லை. அவ ஆச்சார அனுஷ்டானபடி சுவாமி கும்பிடவோ கோயிலுக்கு போகவோ நேக்கு எந்த விதமான அப்டிஷனும் கிடையாது. அதாவது ஆத்துல கிறிஸ்துமஸும் கொண்டாடிக்கலாம், தீபாவளியும் கொண்டாடிக்கலாம், தை வெள்ளிக்கிழமையும் கொண்டாடிக்கலாம், குட் ஃப்ரைடேயும் கொண்டாடிக்கலாமா? பண்டிகைகள் கொண்டாடுறதே மனசு குதூகலமா இருக்கதானே. மனசு எப்பவும் குதூகலமா வச்சுட்டா பண்டிகைகளே தேவையில்லையே. மாமி மாப்பிள்ள, இதே விஷயத்த பல வருஷமா இவரெண்ட பேசி பேசி நானும் அழுத்துட்டேன். அதையே திரும்ப உங்களாண்ட பேசுறதுக்கு என்னால முடியல. நமக்கு ஒரு வழி இருக்கு, காலகாலமா நாம் அந்த வழியில வந்துட்டு இருக்கோம். அந்த வழி நமக்கு எந்த விதமான விடுதலும் பண்ணல. அதை விட்டுட்டு நான் கிறிஸ்தவனா போறேன், சர்ச்சுக்கு போறேன்னு சொன்னதெல்லாம் நல்லா இல்ல. அப்புறம் ஒவ்வொன்னா வழி மாறி போகும். நாளைக்கே மாமிசம் சாப்பிட்டா கூட தோஷம் இல்லைங்கிற எண்ணம் வந்தாலும் வந்துடும். உணவு வகைகள் அவ ருச்சியை பொறுத்தது. சுத்த சைவர்களாகவே வாழ்க்கை நடத்த கிறிஸ்தவர்கள் பல லட்சம் பேர் இருக்கா. மாமிசம் தவிர்ப்பவனே உண்மையான கிறிஸ்தவன். ஒரு பெரிய இயக்கமே வளர்ந்திருக்கு மாமி. ஏண்டே இப்போ மாப்பிள்ள மதம் மாறாமலே அசைவ உணவு பழக்கப்படுத்தினார்னு வச்சுக்கோ, அப்ப என்ன பண்ண போற? இப்ப எத்தனையோ பேர் நம்ம ஜாதியிலேயே அதை எல்லாம் பண்ணிட்டு இருக்காள். அவளை நம்ம என்ன ஜாதி பிரஷ்டமா பண்ணிட்டோம்? நீங்களே அவரை மிலிட்டரி ஹோட்டல் கலெக்ஷன் போய் கொண்டு வந்திருக்கேன். கட்டு குட்டிச்சு அவளை போயிட்டு அவளை பத்தி எனக்கு ஒண்ணு அக்கறை இல்ல. நம்ம மாத்திர அந்த வேலையெல்லாம் இல்ல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மாமி, நான் கிறிஸ்தவனா போயிட்டதுனால மாமிசம் எல்லாம் சாய்ப்படுவேன்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. எந்த நல்ல ஒழுக்கங்களை கருத்து எனக்கு பொண்ணை கொடுத்தேடோ அதுல இருந்து நான் ஒரு அளவுலும் மாற மாட்டேன். அப்புறம் என்ன சக்கு, மனுஷனுக்கு ஒழுக்க முக்கியம். இப்ப என்ன சொல்ற? நிச்சயமா என்னால அவரோட வாழ்க்கை நடத்த முடியாதுன்னா அவர் செய்திருக்கிறது சாதாரண காரியமா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா அது பெரிய துரோகம். துரோகமா? உங்களை நம்பின்ற கால உதாசனம் பண்ணிட்டு உங்க வழியில போறதுன்னு அதுக்கு பேர் என்ன? நான் போற இந்த வழியால யாருக்கும் கெடுதல் பண்ணலையே. இப்ப சொல்றேன், நாளைக்கு ஒவ்வொன்னு செய்ய ஆரம்பிப்பேன். உங்க மதத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வேற ஒருத்தி வச்சிருந்தா கூட ஆச்சரியப்படுறது. என்னடி அனாவசியமா கற்பனை பண்ணிட்டு விஷயத்தை பூதாகாரமாக்க? சிவராமகிருஷ்ணன் அப்படியெல்லாம் போகக்கூடியது இல்ல. நான் வணங்குற தெய்வத்தை அவர் வணங்குற, வேற தெய்வத்தை வணங்குறா, அதனால அவரோடு சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொன்னது சுத்த பைத்தியா இருக்கும். சரி சத்து, அப்புறம் உன் இஷ்டம். மாமா, நாளைக்கு அவன் மனசு மாறினா இன்னைக்கு லெட்டர் போடுங்க, நானே வந்து அழிச்சிட்டு போறேன். என்ன எழுந்துட்டேன், ஊருக்கு போறேன். என்னது சாப்பிடாம கொள்ளாம? ஒரு கிறிஸ்தவனுக்கு சமையல் கட்டி வச்சு சாதம் போடுறதா, நடுஹால வச்சு சாதம் போடுறதான்னு பிரச்சனை வந்துடும். வரே மாமா, வரே மாமி. இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கே, மனச மாத்திக்கப்படாதா? மாமி, நீங்க எல்லாம் எவ்வளவோ பெரியவா, சக்குவோட மனசை மாத்தி ஊருக்கு அனுப்பி வைக்கும். என்ன இந்த கதை, இவ்வளவு சீக்கிரமா இப்படித்தான் முடியணுமா? சக்குவோட நெஞ்சழுத்தத்தை பாத்தியோனோ ஆம்படையானோட வாழ மாட்டேன்னு சொல்றது இந்த காலத்து பெண்களுக்கு சர்வ சகஜமா இருக்கு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், ஒரு பொமராட்டி நாடகத்திலையும் சினிமாவிலையும் வச்சனம் பேசினா சிரிக்கிறா. நம்ம தர்மசாஸ்திரம் அவ்வளவு கேலி குத்தா கொடுத்து. சரி அதை விடுங்கோ, இப்ப சக்குவுக்கு என்ன வழி? காத்தால தூங்குவோ, எழுப்பி காப்பி கொடு, நல்லா சாப்பிடுவோ, வித விதமா சமைச்சு போடு. நல்லா என்ன உடம்புல கொழுப்பு ஏறும், எனக்கு உங்க மேலதான் கோபம். கட்டம் டைட்டா இருந்த பிள்ளையாண்டே, நீ பண்ணது ரொம்ப தப்புடா, உன் மேல டேமேஜ் சூட்டோட போடுவோம். ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். யார் இவ? அவன் பண்ணது தப்புன்னு ஏன் மனசுக்கு பட்டாதானே? அது என்ன மனசு? அது எதை பார்த்தாலும் தப்பாவே தோண மாட்டேங்கிறது. அதுவா உங்க மனசை எல்லாம் விட கொஞ்சம் வித்தியாசமான மனசு. போறோம் இல்லையா? போறோம், போறோம், வச்சுக்கோங்க. அப்படின்னா சக்கு இனிமே இந்த ஆத்துலயே இருந்து வேண்டியதானா? ஏன் இன்னொரு வழி இருக்க? என்ன வழி? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். சிவசிவா, டைவர்ஸ் பண்ணிட்டு. ஐயோ, வருமானத்தை வச்சு ஆடம்பரமா வாழ முடியாது.
மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடைங்கிற மாதிரி நான் ஒருத்தி நடுவுல கிடந்து மன்னாடின்னு இருக்கேன். ஆமா என்ன நீங்க என்னைக்கு ரிஷிகேஷம் போறேன்? பதங்கள் மணிக்கு புறப்பட்டு போறேன். நானும் உங்களோட வந்துடுறேன். கழுகுக்கு மூக்குல வேர்த்தா மாதிரி யாத்திரைன்னு சொன்ன உடனே வந்து நிக்கிறேப்பா. என்னமா மறுபடியும் ரிஷிகேசத்து டிக்கெட்டா? ஒரு டிக்கெட் இல்லப்பா, ரெண்டு டிக்கெட். ரெண்டு டிக்கெட்டா? நான்லாம் வரலமாமா. நீ எதுக்குடா? நீ எதுக்குடா? இவளும் கூட வர்றாளா? நீலமாமாவே. ஆமா, நான் முடிவே பண்ணிட்டேன். இடியே விழுந்தாலும் சரி, இனிமே நான் வர போறது இல்ல. நீ போய் ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்து. சரி, இன்னைக்கு போய் ரெண்டு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வந்துறேன். என்னைக்கு ரிசர்வ் பண்ணுவாமா? என்ன அடுத்த வாரம் புதன்கிழமை புறப்பட முடியுமா? ஏற்பாடு பண்ணிட்டு. என்னத்துக்காக அடுத்த வாரம் புதன்கிழமை? என்னத்துக்காக அவ்வளவு நாள் தள்ளிப்படணும்? ஒண்ணு வேண்டாம், முன்னாலே புறப்பட்டு போயிடுவேன். இப்ப என்ன இருக்கான ஏகோச்சரத்துல அனுப்பிச்சேன். அம்பி, என்னை விட அஞ்சு வயசு சின்னவன் தானே அவன். அத்தோட மட்டும் இல்ல, நான் இந்த ஆத்து சம்பந்தி பிராமணன். ஓ, ஏழ பிராமணன் மாறி போச்சு போல இருக்கு. சரி, சாவல புதுசா இருக்கு, எங்க வாங்குறாரு? செவடைகள் பள்ளியில ஒரு சங்கீத கச்சேரி, அதுக்கு நான் தான் தம்பூரா. அந்த ஹெட்மாஸ்டர் இந்த சால்வியை போச்சினார். செவடைகள் பள்ளியில உங்க சங்கீதத்தை ரொம்ப நல்லா ரசிச்சிருப்பாளே. அபிஷ்டு, அனாவசியமா பேசிட்டு இருக்காத, போய் மகாலிங்கத்தை வர சொல்லு. போயண்டா, எல்லாம் நேரம். அத்திம்பேர், சம்பந்தி வந்திருக்கு. சௌக்கியமா இருக்கடா? என்ன மகாலிங்கம், உன் தம்பி நேக்கு லெட்டர் போட்டுட்டான்பா, லீவுல வரானா, கல்யாணத்தெல்லாம் முடிச்சுடணுங்கிறான். கடலாச்சி வந்தது, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேடா. நான் என்ன ஏற்பாடுகளை பண்றது? அன்னைக்குதான் சொல்லிட்டேனே, ₹500 இருக்கு, அதை கொடுத்துடுறேன். மத்த எல்லா ஏற்பாடுகளும் நீங்களே பண்ணிக்கோங்க. ஒன்ன தரவாத்து கொடுக்காத ஒண்ணுடா. என்ன சம்பிரதாயம் உண்டோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிருவேன். மகாலிங்கம், உன் ஆம்பியா இல்ல, அவளை கூப்பிடு, அவகிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுறேன். அக்கா, அக்கா, என்னடா என்ன கத்துல வந்துருக்கு பாருங்க. அடேடே, வாங்கோ வாங்கோ, தம்புரா அவளை சுத்தி சேர்ந்தா மாதிரி உங்க முகத்துல ஒரு தனி களை வந்துட்டே. வெங்கட்டா, உங்களுக்கு கடதாசி போட்டிருக்கானா? எனக்கு போடாம இருப்பானா? நீ என்ன பண்ற அன்னபூர்ணி? அன்னபூர்ணியா? அதானே உன் பேரு? பேர மாத்தி சொல்லிட்டா? இல்ல இல்ல, சரியா தான் சொல்லிருக்கேன். 6 மாசத்துக்கு முன்னால இந்த ஆத்துக்குள்ள வந்ததுக்கும் இப்பத்திக்கும் நல்ல சேஞ்ச். சேஞ்ச் வரத்தாக வேணும். அது இல்லைன்னா லைஃப்ல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? முதல்ல பக்ஷண வயிறாக்கல சொல்லிடுறேன். 51 முறுக்கு, 51 அதிரசம், 51 லட்டு. ஆமா, உங்க ஆத்துல இந்த மாலாடு பண்ற பழக்கம் உண்டோ? நாங்க தஞ்சாவூர்க்கார, அந்த பழக்கம் எல்லாம் இல்ல. என் ஆம்பளையா கடையும் திருநெல்வேலி ரொம்ப முக்கியம். அப்போ மாலாடு வேண்டாம், இந்த முறுக்கு, தேங்காய் உள்ள அதிரசம், மைசூர் பாகு, பர்பி, பாதுஷா. என்னத்துக்காக இப்ப இந்த லிஸ்ட் எல்லாம் என்னண்ட சொல்லிட்டு இருக்கேன்? இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் நாங்க பண்ணணுமா? நீங்க என்ன பண்ணணும்? அதான் ₹500 மொத்தமா கொடுத்துடுறேங்க. ஓஹோ, அதனால சொல்றேல. இன்னும் என்ன என்ன பண்ணணும்? மாப்பிள்ள ட்ரெஸ் தனி. சரி, விளையாடலுக்கு ஒரு பட்டுப்புடவையா வாங்கிடுங்க. ஏன்னா காஞ்சிமதிக்கு பட்டுப்புடவையே கிடையாது. அதுவும் இந்த ₹500க்குள்ளேயே. ஆமா, நான் என்ன வெள்ளி குத்தி உலகா கேட்கிறேன், அதை வெங்கலத்துல வாங்கிடுங்க போறோம். அப்புறம் எவர் செல்வல்ல அடுக்கு செட்டு தனி ட்ரம். சரி. ஆமா, இப்ப இந்த பாய்லர் எவர் செல்வல்ல வருதோ? பாய்லர்
விறகு கட்ட எவர செல்வல வந்திருக்கு. வாங்கிட்டுமா என்ன காணும்? போது போதும் பார்த்தா மேல மேல அடிக்கண்டே போறீரே. நீ பெத்து வச்சிருக்கிறது பொண்ணு புள்ள இல்ல. எனக்கு ஒண்ணும் இல்ல. மாளிகை நாட்டு கல்யாணம்னா அதுக்கு ஒரு தனி ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ண வேண்டாமா? எனக்கா பண்ண போறேன். ஏதோ தெரியாதனமா எங்க ஆத்து குரங்கு உங்க ஆத்து குரங்க லவ் பண்ணி தொலைச்சு எடுத்தோம். அதுக்காக வரதட்சணை சீர்சனத்தி எதுவும் வாங்காம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா நீ என்னமோ குன்னையும் சாம்பசிவர் பரம்பர மாதிரி கால கைய ஆட்டிண்டு என்ன கால கிளம்படும். அண்ணா பொண்ணு நான் உங்க ஆத்து சம்பந்தி கொஞ்சம் மரியாதையாவே பேசு. முத முதல்ல இந்த ஆத்துக்குள்ள நுழைஞ்சப்போ ஏழ பிராமணன் சொல்லிட்டு நுழைஞ்சி அதை இப்ப சொல்லி காட்டணுமா? சொல்லி காட்டுமான்னு கேக்குறேன். என்ன மகாலிங்கம், என்ன வாய பத்தி நீ பேசாம இருக்கு? என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாம இந்த அவமானம் எனக்கு தேவையா? தேவையான்னு கேக்குறேன். நீங்க சொன்ன இந்த விஷயத்த சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு சீரும் சிறப்புமா கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானே? அதை விட்டுட்டு வேற எதையோ அடிக்கிட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? பொண்ணு கிளி மாதிரி வளர்த்திருக்கேங்கன்னா அத கொத்திண்டு போகாம பாக்குறீங்களோ? கிளிய எங்க ஆத்து மரப்புற மாட்டு பொண்ணாவா? சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன். சொல்லுங்களேன். இந்த வெண்ணீர் ரெண்டு அடிப்பக்கத்துல எண்ணெய் விழுந்துட்டு ஒரு கறி இருக்குமே அது மாதிரி ஒரு அட்டக்கறி, தஞ்சாவூர் குடமிளகா மாதிரி ஒரு மூக்கு, கிளியா கிளி. எதுக்காக இதெல்லாம் சொல்ற? நம்ம ஆத்து குழந்தை இல்லையாவா? என்ன கிளிங்கிறாரு பண்ணே? நம்ம வங்கடாவுக்கு வர பொண்ணே கிடைக்காத மாதிரி. கிடைக்குமே. ஏன் கிடைக்காது? உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கும் மாப்பிள்ளையே. டெல்லியிலேருந்து தேடி பிடிச்சு என்ன ஆச்சு? பெரிய உத்தியோகம் காரியம். இந்த ஆத்துல ஒவ்வொரு பொண்ணோட ஜாதகத்தை எடுக்கும் போதும் விஸ்வரூபம் வளருமே, என்ன பண்ண போறேன்? அவ கிறிஸ்தவம் ஆயிட்டதால ஒரு தப்பு இல்லைன்னு சொன்னேன். பதில் சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் அதிகமாவே பேச. என்ன ஆனாலும் நான் கொடுத்த வாக்குறுதியை மீற மாட்டேங்கிற தைரியத்துல அனாவசியமா எங்களை வம்புக்கு எடுக்கிறேன். இது தேவையில்லாத இந்த ஒரு காரணத்தை வச்ச கல்யாணத்தை நிறுத்தி விடுவேன். போனா போட்டுமே சம்மதிக்கிறேன். அப்பா இது இந்த மாமனார் வந்திருக்கார். அவருக்கும் அதாப்பா உட்பி அவருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கோ. ஹாய் மாமனார். ஹாய் மாப்ள. எப்படி சொல்லலாம் இருக்கல? என்னடா நமஸ்காரம் பண்ணுடானா? நீ என்னமோ ஹாய் மாமனாருங்கிற, அவர் என்னமோ ஹாய் மாப்பிள்ளைங்கிற. என்னது இவருக்கு எதுக்கு மண்ணி நமஸ்காரம் எல்லாம்? ஏன் இவர் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணல? போன வாரம் எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். அதுல நீங்க காந்திமதிய கல்யாணம் பண்ணிக்க போறதுனால அது பாட்டு டியூஷன் சொல்லி கொடுக்கற வருமானம் எனக்கு குறைஞ்சு போயிடும். சரி என்ன அதனால நீங்க சும்மா இருங்க. அதனால நீங்களே அண்ணா கிட்ட கேட்டு மொத்தமா ஒரு 5000 ரூபாய் வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க. என்ன அப்பதான் என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்னு எழுதிருக்க. என்ன கடோ பிராமணரே, இந்த திருசமன் வேலை எல்லாம் வேற பண்ணிட்டு இருக்குது. மாப்பிள்ளைய கையில போட்டு எல்லாத்தையும் சாச்சுடான்னு பாக்குறீரா? அதுல என்ன தப்பு? என்ன தப்புன்னு கேக்குறேன். எனக்கோ மாச வருமானமா எந்த சம்பாத்தியமும் கிடையாது. காஞ்சிபதி எதுவோ மாச வருமானமா சம்பாதிச்சுட்டு இருந்தா, இப்ப அவளையும் இவர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்புறம் எங்க என்ன ஆகுது? ஏன் அவங்க தம்பூரா எங்க போயிடுத்து? அவன் இந்த நிலைமையில ஒண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும் நினைப்பான். நீ என்னடா ஒண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல லாபம் வர எடுக்க பாக்குறேன். நல்ல ஆளியா நீ? மன்னி நீங்க பேசாம இருங்க. இவர் சாதாரண ஆள் இல்ல. இவர் இப்படி டீல் பண்ணா பத்தாது. ஓய் தம்ரா, உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்க முடியாதுங்கண்ணா? என்ன பண்ணுவீர்? என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாது. கல்யாணம் பண்ணி தர முடியாதா? என்னையா பண்ணுவீர்? கணத்தே பிடிச்சு செல்வேன். போயும் போயும் இந்த தர்தம் பிடிச்ச குடும்பத்துல யாராவது பொண்ணை கொடுப்பாளோ? எந்த குடும்பத்தை பார்த்து தர்தம் பிடிச்ச குடும்பம் சொல்றீ? இந்த குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். நானே திராவ என்னை விட திராவியா இருப்பான் போது. கங்கதர ஏன் ஆத்திரப்படுற? கொஞ்சம் பொறுமையா பேசுவோம். நான் 1000 பேசுவேன். உங்களை மத்தவா கேவலமா பேசுறது தாங்கிக்க மாட்டேன். பஞ்சத்துக்கு ஒண்ட வந்த ஆண்டிப்ப ஓங்கி போட்டேன். அவர் வெறும் கையத்தான ஓங்கினார். அடிக்கலையா? அவர் அடிக்கிறதுக்கா கைய ஓங்கறதுக்கா நீ இருக்கீங்க? அடிச்சாருனாக்கா இன்னும் உள்ள போயிடுவீர்.
கல்யாணம் நடக்கிற வரைக்கும் கப்பிப்புன்னு வாய பொத்திட்டு இருக்கணும். இல்ல தொலைச்சு விட்டேன் தொலைச்சு. இந்த கல்யாணம் நடக்குமா? நடக்க விடுவேணா? என் பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாது. நீர் என்னையா கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? ஏன் அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாண்ணா, நான் பாம்பே கிளம்புறச்ச 6 மாசம் கழிச்சு திரும்பி வந்து இவருடைய பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லன்னா நீங்க என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, அது சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், பாம்பே கிளம்புறதுக்கு முன்னாடியே அங்க போய் எனக்கு மனசு மாறிடுத்துன, அதனால இவர் பொண்ண நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் அங்க ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டேன். ஒழுங்கா வந்து தாரமாத்து குடுத்துட்டு போகணும், இல்ல முடிய பிச்சு போடுவானோ. எல்லாரும் கிராதகளா வாச்சிருக்காளு, அலக்க பசங்களா வாச்சிருக்காளு. ஓய் அடச்சி போடா போனாவா, எல்லாம் ஒற்றை கும்புக்கு துளி சுத்தின மாதிரி. ஏன் இப்படி அவரை அவமானப்படுத்தி அனுப்பு? கொஞ்சம் அமைதியா பேசி அனுப்பக்கூடாது. இவாண்டெல்லாம் அமைதியா பேசக்கூடாது, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், தோல்ல ஏறி குதிரை சவாரி பண்ணுவான். போக்கடா போய் மாமா. ஒண்ணு சொல்லல மாப்பிள்ள, மாமனார சொன்னே அதான. அப்பா செண்டால போயவா. சக்கு சட்டப்படி இந்த வீடு இப்ப என் பேர்ல இல்ல, அன்னபூர்ணி பேருக்கு மாத்தியாச்சு. அன்னபூர்ணி காலத்துக்கு அப்புறம் கிச்சாமிக்கு மங்கட்டாவுக்கு தான் அது போய் சேரும். அண்ணா நீங்க என்ன சொல்ற? ஆமா கிச்சாமி, டாக்குமெண்ட் எல்லாம் அப்படித்தான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அண்ணா இது உங்க சுய சம்பாத்தியம், எங்க பேர்ல மாத்திரத்துல என்ன அர்த்தம் இருக்கு? சில நல்ல காரியங்கள் அர்த்தம் புரியாமத்தான் இருக்கும். இது இந்த விஷயம் மன்னிக்கு தெரியுமா? நான் சொன்ன எங்க கேக்குறாரு அவர், என் பேர்ல ஏதோ சொத்து எழுதி வைக்கிறாரா? இவரே என்ன விட்டு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்னத்துக்கு அந்த சொத்து? எல்லாத்தையும் நேரடியாவே கிச்சாமி பேர்லயும் வெங்கட்டா பேர்லயும் எழுதி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டேன்ப்பா. அண்ணா கடைசியில ஒரே தங்கச்சி அனாதையை விட்டு செல்லையா? பாத்தேடா இந்த கேள்வி வரும்னு எனக்கு தெரியும். அவளும் உங்க தங்க தானே, அவளை இப்படி தவிக்கி விடலாமா? மன்னி, சக்கு பேர்ல இந்த வீட்டை எழுதி வைக்கிறதுல எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. வெங்கடா அப்படி எழுதி வச்சா அவளுக்கு இன்னும் கொஞ்சம் திமிரு அதிகமாகும், அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. கிச்சாமி இதுல என்ன தெரியலையா உன் பொறாம? நீ சம்மதிச்சாலும் உன் ஆம்படியா சம்மதிக்கணுமே, எல்லாத்தையும் தானே அடைங்கிற எண்ணம் அவளுக்கு இருக்கா என்னவோ? சக்கு அவளை எல்லாம் அப்படியெல்லாம் நினைக்காதம்மா. இவ்வளவு நாள் கழிச்சு இவன் சன்னியாசி ஆகுறேங்கிற, அவ பிறக்கும் போதே சன்னியாசியா பிறந்துட்டாளோ என்னமோ. மைத்திலி மைத்திலி. என்ன நீ இங்க வா, நான் ஒரு நண்டு என்ன சொல்லிட்டு இருந்தேன் அத சொல்லு. நீங்க வாழைக்காய பொடிமாஸ் பண்ணலாம் சொன்னேன், நான் அவியல்ல போட்டா நன்னா இருக்கும் சொன்னேன். ஆமாண்டி, அந்த அவியல்ல ஒருபடி உப்பள்ளி கொட்டினா இன்னும் நன்னா இருக்கும்னு சொன்னேன். வர வர கெட்டக்கு நோக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அண்ணா சொத்து விவகாரமா? நான் நண்டே என்ன சொல்லிட்டு இருந்தேன், நீ என் நண்டே என்ன சொன்ன அத சொல்லு. அதுவா பெரிய அண்ணா சுயமா சம்பாதிச்சத நீங்க தான் அனுபவிக்கணும், எங்காத்துக்கார சம்பாதிக்கிறத நான் அனுபவிக்கிறேன்னு சொன்னேன். கேட்டுண்டிய சக்கு கேட்டுண்டிய? எல்லாம் பேசுவேன், நன்னா பேசுவேன். நேக்கு நான் அம்மா வச்சிருந்தா இப்படி எல்லாம் பேசுறேன், என்னால பார்த்து பெத்த வயிறு துடிச்சிருக்குமே. சக்கு அம்மா செத்து போய் 18 வருஷம் ஆறது, இப்ப அவளை கொண்டு வர முடியாது, இப்ப என்ன நடக்கணும் அத சொல்லு. வெங்கடா நானும் உங்க பம்பாய்க்கு வந்துடுறேன், அங்க வந்து ஏதாவது வேலை வெட்டி பாத்துட்டு நானும் உங்க பம்பாயிலே இருந்துடுறேன். ஐயோ அது வேண்டாமா, என் ஆம்படையா அவ குணம் எப்படின்னு எனக்கே தெரியல. ஏதோ மன்னிகள் மாதிரி இருந்தா என்னுடைய அதிர்ஷ்டம் தப்பிச்சேன், மாறா ஒன்ன மாதிரி பத்ரகாளியா இருந்துட்டா அவளை அடிச்சு உதச்சு என் வழிக்கு கொண்டு வரணும். இந்த சூழ்நிலையில என்னோட ஒன்ன பாம்பேல வச்சுக்கிறது நடக்காத காரியம், என்ன விட்டுரு. யாரையும் வச்சு காப்பாத்த வேண்டாம், நான் அந்த வாழை வெட்டிய போயிட்டேனே. அதனால இந்த வீடு அம்மாவுடைய பாத்திரம் பண்ற நகை எல்லாத்தையும் கொடுத்துருங்க, அதை வச்சுட்டு இந்த தலைவதி நினைச்சிட்டு வாழ்க்கை ஓட்டின் இருக்கேன். எடுத்துக்கோமா, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எனக்கு ஒண்ணு வேண்டாம். தோ அவர் ஒருத்தர் இருக்கச்சி, மஞ்ச குங்குமத்தோட நான் போய் சேர்ந்துட்டா போதும். வீடு வாசல் மாடு கண்ணு எல்லா சத்தையும் ஒரு தட்டுல வச்சு, ஆம்படையான இன்னொரு தட்டுல வச்சா என்ன மாதிரி சில பழங்காலத்து பைத்தியங்கள் ஆம்படையான் தான் வேணும்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா இப்ப 105 பேராவது ஆம்படையா வேண்டாம், சொத்து வந்தா போதும் நினைக்கிறேன். அந்த 5 பேர்ல நீ ஒருத்தியான எடுத்துக்கோமா. உனக்கு அண்ணா மன்னி தம்பி ஆம்படையா யாருமே வேண்டாம், சொத்து தான் வேணும்னா தாராளம் எடுத்துக்கோடிமா, எடுத்துக்கோ. நீங்க என்ன கொடுக்கறது? எங்க அண்ணா சொத்து கூட பிறந்தவா நான் கேக்குறேன், என்ன உங்க ஆத்துல இருந்து கொண்டு வந்த சீதனத்தை கேட்காம அலட்டிக்கிறேனே. நீங்களும் இந்த ஆத்துக்கு மேல வந்த மாட்டு பொண்ணுதான், அதை மறக்கறாரு. சக்கு என்ன வார்த்தை பேசுற? என்ன என்ன அவ என்ன கேட்டுட்டான்னு பாத்தேன். என்ன இந்த அன்பு பாசம் எல்லாம் சொல்றாளே,
அதெல்லாம் வெறும் ஒன் வே டிராபிக் தானா? எதிர்த்த தசையிலிருந்து திரும்பி வரவே வராதா? சக்குவை பொறுத்த வரைக்கும் அது ஒன் வே டிராபிக் தான். மணி, அப்படிலாம் நினைக்காதீங்க. கார்ல போறவாளுக்கு தான் அது ஒன் வே டிராபிக். நாங்கள்லாம் பாதசாரிகள், இண்டி இடுக்குல பூந்து திரும்பி வந்துருவோம். 18 வருஷமா என் மடியில உழந்தபடி என்ன புரிஞ்சுக்கல? போன வருஷம்தான் இந்த ஆத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சு நீ என்ன புரிஞ்சுருட்ட? அவ என்ன புரிஞ்சுக்கல? ஏன்னா நீங்க என்னைக்கு ரிசிகேஷன் போறேன்? வெங்கட்டா கல்யாணம் முடிஞ்சு புறப்பட்டு போலான்னு இருக்கேன். போறேன்னு சொல்லாதீங்க, போறோம்னு சொல்லுங்க. வெங்கட்டா கல்யாணம் முடிஞ்ச உடனே மத்தியான சாப்பாடு ஆனவுடனே புறப்பட்டு போயிடுவோம். உறுதியாத்தான் சொல்றியா? ஆமா அண்ணா, இனிமே உங்களை விட்டுட்டு இங்க எனக்கு என்ன வேலை? நானும் உங்களோட புறப்பட்டு வந்துடுறேன். இந்த ரிசப்ஷன் கட்டிச்சாத்து கூட இல்ல, இவா இருந்து பாத்துக்கிட்டோம். நான் புறப்பட்டு போயிடுவோம். அப்போ நிச்சயமா பிரணதா டிக்கெட் ஒரு டிக்கெட் சொல்லிடுவா? சொல்லிடுங்க, சொல்லிடுங்க. அப்பா வாடா. அப்பா பிரணதார்த்தி, இந்த வாட்டர் கேட்டுன்னு பேப்பர்ல அடிபட்டுதே, அது மாதிரி எங்க ஆத்துல நடக்கிறத ஒட்டு கேக்குறதுக்காக உங்க ஆத்துல ஏதாவது மிஷின் வச்சிருக்கியாடா? உடனே வந்துட்டியே. இல்ல மாமி, உங்க ஆத்து மாட்டு கொட்டையில தெருநாய் ஒண்ணு குட்டி போட்டுருக்கு, ராவெல்லாம் கத்தி கத்தி பிராணன் எடுக்கிறது, அதை துரத்தி விடலாம்னு வந்த. நாய் குட்டி போட்டிருக்க? ஆமா மாமி. எத்தனை? 5 குட்டி. ஐயோ, நான் பார்க்கவே இல்லையே. அதை ஒண்ணு துரத்தாதட, அதை ஒண்ணு துரத்தாத. அது என்ன பண்ண போறது நம்ம? அது ஒண்ணு துரத்த வேண்டாம். அந்த குட்டிகளுக்கு வெயில் படாம ரெண்டு வேப்பம் தலையை வெட்டி அதுக்கு போடு, துரத்த வேண்டாம். ஆமா, என்னென்னமோ எதிர்பார்த்து இருந்த மாதிரி இருக்க. ஆமாப்பா, நானும் அவரோட ரிசிகேஷன் புறப்பட்டு வரதா முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன பண்றேன் சொல்லிட்டு இருக்கு? நீ என்ன போற? உங்களுக்கு இதே வேலையா போச்சு. சலிச்சுக்காதப்பா, இந்த தடவை நான் ஒண்ணு நடக்காது. நீ போய் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துடுற. இப்படித்தான் சொல்றேன், நானும் கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கிட்டு வர வேண்டியது, உடனே கேன்சல் பண்ண வேண்டியது. அதான் சொல்லிட்டேனே, இந்த தடவை கேன்சலே ஆகாதுன்னு. நீ போய் வாங்கிட்டு வா. என்னமாமா? சரி, இந்த தடவை சொல்றதுல ஏதோ கொஞ்சம் உறுதி இருக்கு, ட்ரை பண்ணி பாப்போம். நமஸ்காரம் மாளிகை பாய். நமஸ்காரம், நமஸ்காரம். வாங்க 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 வாங்க. என்னங்களே ரெசல்லா ஒரு மாதிரியா இருக்கு? எல்லாம் மாறுதல் தான். என்ன சம்பந்தி? எங்கே ஒரு வாரமா ஆளையே காணுமே. வெங்கட்டா கல்யாணத்துக்கு வராம இருந்துடுவோன்னு பயந்தே போயிட்டேன். எப்படி வராம இருப்பேன்? டெல்லியில இருந்து பிளைட்ல என்ன பறந்து வந்திருக்கேன். டெல்லிக்கு போயிருந்தேன். ஆமா போயிருந்தேன். என்ன விஷயமா போயிருந்தேன்? வியாபார விஷயமா போயிருந்தேன். டெல்லியில கனாட் பிளேஸ்ல மாப்பிள்ளைய பார்த்தேன். மாப்பிள்ளை சிவராமகிருஷ்ணன் பார்த்தேன? பார்த்தேன். என்ன சொன்ன? ஒண்ணும் சொல்றாப்ல இல்ல. ஸ்கூட்டர்ல வந்திருந்தார். பேக் சீட்ல ஒரு பஞ்சாபி பொண்ணு. என்ன இதெல்லாம் கேட்டேன். சக்கோட வாயலான்னு பார்த்தேன். அவ மசி மாட்டேங்கிறான்னு விட்டு இவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அறிமுகப்படுத்துறேன். என்ன சொல்ற? என்ன சொல்ற? நிஜமா தான் சொல்ற மாமி. நான் பொய் சொல்லுவேன் மாமி உங்கள்ட்ட. அப்புறம் அவ பேர் கூட வரும்போது சொன்னாரு, குஷ்பு குஷ்பு பேர் நடக்கலையோ. குழந்தையும் அப்படிதான் சொட்டமால குட்டி மாதிரி மூக்கு முடியுமா லட்சணமா இருக்கா. நீங்க சொல்றத பார்த்தா ஏன் இந்த சகவாசம் கேட்டேன். சக்குவை டைவர்ஸ் பண்ணிட்டு குஷ்புவை கல்யாணம் பண்ணிக்கிற தோரணையில பேசினார். யோஜனை பண்ணி பாருங்கன்னே. யோஜனை பண்றதுக்கு இதுல இடம் இல்ல. இன்னும் 15 நாள் தவணை தர்றேன், அதுக்குள்ளே சக்கு மனசு மாறினா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னார். இருக்க மாட்டேன், டெல்லிக்கு போறேன். ரெண்டு நாள்ல வெங்கட்டா கல்யாணம் இருக்கு, அது முடிஞ்சு போலாமே. யார் கல்யாணத்துக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க போறதுல. அங்க கொள்ள போயிட்டு இருக்கு. இந்நேரம் அங்க கொள்ள போயிருக்கோம். குஷ்பு தட்டுண்டு போயிருப்பா. என்னண்ணா இது? கற்பனையாக்கும் சிவராமகிருஷ்ணனை பார்த்தேன்னு சொன்னேன்.
குஷ்பு வெறும் கற்பனையா? கற்பனை இல்ல, குஷ்பு என் கேர்ள் ஃப்ரெண்ட். அம்மா அம்மா அம்மா, சாமி சாமி சாமி! கோனாரா? ஆமா. என்ன கோனாரே? அம்மா இல்ல சாமி. அம்மா இல்ல, எல்லாரும் காத்தால நாலு மணிக்கு இருந்து வெங்கடா கல்யாணத்துக்கா சத்திரத்துக்கு போயிட்டா. என்ன விஷயம் சொல்லு சாமி. இன்னைக்கு காலையில என் சம்சாரத்துக்கு ஆஸ்பத்திரியில ஆம்பளை குழந்தை வந்திருக்கு. கல்யாணத்துல சாப்பாடு ரொம்ப பிரமாதம், பாயசம் அளவோட பிரமாதம். காலப்புறம் ஊத்தும் இல்லையோ, ஒன்பது மணிக்கே சாப்பிட்டு வந்துட்டேன். இப்ப வருவா இன்னைக்கு உட்காந்து ஒண்ணு விட்டு அத்தவர்களும் என்ன பட்டினிய மாட்டுக்கு வைக்க போடல தண்ணி காட்டலாம் கவலைப்பட்டு இருக்காளே. கண்ணு போடும் போதே அந்த குட்டி போட்ட நாய் கண்ணு குட்டி முகத்தை கடிச்சு கொதறிடுச்சிருந்தா. செத்து போய் கண்ணு குட்டிய பரிதாபமா பாத்துட்டு பசுமாடு நின்னுக்கு போய் பாருங்க. அந்த பரிதாபத்தை பார்த்தேடா, இந்த பாழும் வயசுலதான் ஒரு குழந்தை இல்ல, ஒரு பசுமாடு இந்த ஆத்துல கண்ணு கூட கூட நான் பாக்கியம் பண்ணலையா? இந்த அன்னபூரணி இருக்கிற இடத்துல ஜனனமே கிடையாதா? குட்டி போட்ட நாய்க்கு வெறி அதிகம், ரத்த வெறி, தலையை பார்த்த உடனே கடிச்சு கொதறது. ஆத்துல செனமாட்ட வச்சுட்டு போறேன்னு தானே உன்ன நான் ஆத்துக்கு காவலா வச்சுட்டு போறேன். ஏண்டா அது அம்மா அம்மா அந்த கதை இருக்கு மேடா, அது கூட உன் காதல கேட்கலையா? நடந்து போச்சு மாமி, மனசு போட்டு அழிச்சுக்காதீங்க. சம்பந்தி மனசு கேக்கலையே, காத்தால பசுவை தடவி கொடுத்துட்டு போன கைப்பட்ட தோஷம் பாதி இப்படி தொடங்காம போயிடுப்ப. அந்த பசுமாடி என்னதான் நினைச்சிருக்கோம்? அடி பாவி, என்ன இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியே.
என் குழந்தைய நாய் பிராண்டி எடுத்திருக்கேன், துடிச்சிருக்கு பிரணதார்த்தி. அப்பவே சொன்னா, அப்பவே அந்த நாய்க்குட்டிய துரத்துறேன்னு சொன்னா, குட்டி போட்ட நாயாச்சு என்ன. அதுக்கிட்ட இப்படி பரிதாபம் கட்டுனேன், அது என்ன இப்படி பழி வாங்கி கொடுத்து, என்ன இப்படி பழி வாங்கி. என்ன பொருளே, கவலைப்படாது, நம்ம பாக்கி அவ்வளவு தாண்டி. மகாலிங்கமா, நீங்களுமா? நான் இன்னும் மனுஷன் தாங்க, மனுஷா மேல எல்லாம் பாசம் வைக்காம இருந்தேன், அந்த பசு மட்டும் மேல எனக்கு பாசம். நடந்த நிகழ்ச்சியை மனசையே போட்டு அறுக்கிறது. சாயரிச்சு ஊருக்கு வேற போறேன், இது ஏன் நினைச்சுட்டு இருந்தா காரியம் முறை கட்டு போவோம், புறப்படுவா. தாழ்த்துப்போ, அந்த கோணம் எங்க இருந்தா கையோட கூட்டிட்டு வா, இந்த கண்ணுக்குட்டியை புதைக்க வேண்டிய கர்மாவையும் பண்ணிடும். பிரணதாட்டி, அவன் இல்லையா? ஆமா, அந்த கன்றாவே நானும் பார்த்தேன். பிரணதாட்டி, நீ போய், நீ போய் அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடு. என்னத்துக்காக டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொல்றேன்? இந்த நிலைமையில நாம எப்படி போக முடியும்? ஏன் போக முடியாது? மனசுல துக்கம் மண்டி கிடக்கு. துக்கம் அதை போத்தி போத்தி வளர்த்துனா நல்லா விகாரமா வளர்ந்துடும். அதனால மனசு வேற பக்கமா திருப்பி சந்தோஷமா இருக்க வழி தேடுவோம். அதுக்கு நீங்க சொன்ன வழிதான் நல்ல வழி. அதனால நாம திட்டப்படி இன்னைக்கு சாயந்தரமா புறப்பட்டு போயிடுவோம். அந்த வயிறு ஆமா, ஆமா, எனக்கு விரக்தி ஒன்று. நம்ம வழி நம்ம சாயந்தரம் புறப்பட்டு போயிடுவோம். வைத்தலி, இந்த வச்சுக்கோ. கிச்சாமி, ரெண்டு பேரும் சண்டை சத்துரு விடாமே நல்லபடியா இருக்கணும். என்ன, இந்த வெங்கத்தை வந்துருவானா? வரத்துக்கு நாடி இருக்குமா? சம்பந்தி, இனிமே நீங்க தான் இந்த ஆத்துக்கு பெரியவர், நீங்க தான் எல்லா. மணி, 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 டாக்டர் குடு, டாக்டர் குடு. மகாலிங்கையர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க அப்பா வாங்க போறீங்க. டாக்டர் என்ன சொல்றீங்க? எஸ், ஷீ இஸ் கேரிங். டாக்டரே பார்த்துங்க, நான் வரேன். மறுபடியும் மனித வாழ்க்கை கோடியில ஒருத்தரால்தான் கரையேற முடியும். பிறக்க போறது ஆணோ பெண்ணோ, அவளை நல்லா வளர்க்கணும், படிக்க வைக்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த கடமைகள்லாம் இருக்கே, யோசனை பண்ணாதீங்கோ. இல்லறத நல்லா நடத்தினா அதுவே ஒரு தர்மம் தான். ஆண்டவ சன்னியாசிகளுக்கு மட்டும் காட்சி கொடுக்கறது இல்ல, இல்லறத்துல உள்ளவாளுக்கும் அவன் கருணை உண்டு. நான் டியூட்டில ஜாயின் பண்ண போறேன்.